नमो दुर्गे भगवती नमस्ते சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா தாயே காமாட்சி இந்த வீடு நாடு சந்தோஷமா வாழணும் தாயே ஐயா இன்னையா கணக்கு இப்பதான் வந்தியா ஆமாங்க ஐயா இந்த வாரத்தோட கலெக்ஷன் எல்லாம் கொடுத்து போலாம் வந்துருங்க நம்ம தியேட்டர்ல வாத்தியார் படம் போட்டு தியேட்டர்ல ஜன ரொம்ப வழிதான் கலெக்ஷனும் அப்படிதான் வழியும் இந்த வாரத்துல செலவு டாக்ஸ் எல்லாம் போக 1.5 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்குங்க இன்னையா 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் சொல்லிட்டு வெறும் 25,000 ரூபாய் கண்ணுல காட்டுறீங்க சக்திவேல் தம்பி கை செலவுக்குன்னு 1.5 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டாருங்க கை செலவுக்கு 1.5 லட்சம் கூட 5,000 சேர்த்துக்கு ஐயா ஏன் இந்த வாரம் பஸ் கலெக்ஷன் போனா தம்பி வந்து வாங்கிட்டு போயிருச்சு அது சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மால் சம்பளம் வாங்கலான்னு வந்தேன் வாயா கடக்கணக்கு உனக்கு என்ன ஆச்சு திருவிழா நேரமாச்சே நம்ம ஜவுளி கடை வியாபாரம் பிரமாதமா இருக்குமே என்னத்தங்கயா சொல்றது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சக்திவேல் தம்பி ஜவுளி கடைக்கு வந்து ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணணும்னு எல்லா துணியும் எடுத்துட்டு போயிட்டாருங்கய்யா எல்லாம் உங்க ஆத்தா குடுக்குற செல்லம் எங்க அவ ஏய் சோள காட்டி தனிதார் ஊர் ஜனம் திறந்து விட்டியா திறந்து விட்டாச்சுங்க ஏய் என்னடி எங்க மச மச்சன் பேசிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரமா வாளை பின்னி முடிங்கடி ஏய் உன் புள்ள மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கறா மொத்த கலெக்ஷன் வாங்கி போயிட்டு இருக்கறா அப்படி என்னடி அவனுக்கு செலவே புள்ள ஞாபகம் இருந்தாதானே அவனுக்கு இன்னைக்கு பாத்துடே சொல்லி என் கையில கிடந்த காப்ப கூட தாண்டா உருவிட்டு போயிட்டா குண்டல கேசி ஏண்டி தியேட்டர் கலெக்ஷனு பஸ் கலெக்ஷனு ஜவுளி கடை கலெக்ஷனு இது போதாதுன்னு காப்பு கம்மல் செலவு பண்ணி உன் தம்பியோடு சேர்ந்துட்டு அப்படி என்னடி பிறந்த நாள் கொண்டாடுறான் சொல்லும் சொல்லும்
ஒரு இளஞ்சோடியே திரிக்கிறதுக்காக ஒரு பொறுக்கு கும்பலே துரத்திட்டு வருது. இப்ப போய் நீ அவங்களோட மோதி ஃபைட் பண்ணி அந்த இளஞ்சோடியை ஒன்னா சேர்த்து வச்சிட்டீன்னா ஒப்பம் கிடக்குறான் சுக்கா வருவில. அப்புறம் இந்த நாடே உன்னை பத்தி பெருமையா பேசும் மாப்பிள்ள. குட் ஐடியா.
காதலுக்கு மரியாதை கொடுக்கற இந்த காலத்துல நவாச பிரிக்கலாம் பாக்குறீங்களா? நாங்க இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. சக்திவேலு நீ எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்கலாம், அதுக்காக வாய்க்கு வந்து பேசாத, பேசாம வேலையை பார்த்து போ. டேய், இந்த மாதிரி நேரத்துல தான்டா என் மாப்பிள நல்ல பேர் எடுக்க முடியும். தைரியம் இருந்தா வாடா, கை வச்சு பாரு என் மாப்பிள மேல. டேய் வச்சிரடா. அண்ணா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேக்குறது? ஃபுல் நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்டா. நாளைக்கு வரலாறு ரெண்டு பேரும் சீரியஸா சண்டை போட்டு போது இடையில வந்து சொல்லணும் என்னன்னு இப்ப சொல்றா. ஏய்யா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என் பொண்டாட்டிய பக்கத்து விட்டு தள்ளிட்டு போறான், சொந்தக்காரோட வந்து புடிச்சலான்னு பார்த்தா பஸ் ஏத்தி அனுப்பிச்சிட்டீங்களா? நான் பேசல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் கால் குடி கேளுங்க. என்னங்க பிள்ளையா வச்சிருக்கீங்க? யாரும் நிம்மதியா இருக்க முடியல. இவனுங்க இம்சை தாங்காம பல பேர் ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டாங்க. உங்க பையன் கூட பரவாயில்லையா? உங்க வீட்டுல திண்டச்சோத்துக்கானே குண்டல கேசி, அவன் இம்சதையா தாங்க முடியல. ஐயா, உங்க மேல வச்சிருந்த மரியாதைனாலதான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தோம், இனிமேலும் பொறுக்க முடியாதயா? இப்படியே நீங்க நீயா இருக்கான், நீ ஏதாவது செஞ்சியா? ஐயாவுக்கு கோவம் வராது, கோவம் வந்துருச்சு பிச்சுவா இருப்பிச்சு. தோல் உரிச்சு கொடுமா. இதோ தரேன்ப்பா. தாத்தா, மாமா மீன் எடுக்கிறாங்க. என் பேரை மீன் சாப்பிட்டோம், நீ முள்ளு சாப்பிடு. இது உனக்கே நல்லா இருக்கா? வெளியே வந்தா மாமா மாமாங்கிற, வீட்டுக்குள்ள வந்தா தாத்தா தாத்தாங்கிற. சும்மா ரேண்டா, அவனை சும்மா இருக்க சொல்லு, சோழி கூட மாட்டேங்கிறான். உங்க சண்டையில அப்புறம் வச்சிருங்க, முதல்ல புள்ள சாப்பிட்டு. ஏண்டி இங்க ஒருத்தன் தன்னைத்தானே சாட்டையில அடிச்சிருக்கிறான், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறியா? இவர் ஒருத்தர் பையன் சாப்பிடுற நேரத்துல வந்து வித்த காட்டிக்கிட்டு ரோட்ல போய் சாட்டி அடிச்சுக்கலாம். வரவும் போறவங்க 5 பைசா 10 பைசா போடுவான். அம்மா, குக்கு கறி கேட்டேங்க. இவ்வளவுதானே? இதோ ஏங்க, வித்த காட்டுறதை நிறுத்திட்டு போய் கொக்கு சுட்டுட்டு வாங்க. பையன் கொக்கு கறி சாப்பிடணும்னு பிரியப்படுறா. வெளியில உள்ளவ இவனை பத்தி பேசும்போது என் மானம் சந்தி சிரிக்குதடி. நீ என்னடா கொக்கு சுட்டோ குருவி சுட்டோன்ற, உங்களோட பொறுப்பு அவன் தெரியுறான். நீங்க எல்லாம் மனுஷன் தானே? அவன் சாப்பிடுற நேரத்துல விக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப அவன் விக்க ஆரம்பிச்சிட்டான். மாமன் சாப்பிடும் போது வந்து விதவிதமா வித்த காட்டினா விக்காதா? ஒரே மோசம் இருக்கா? யாரு என்னையா? ஒரு புள்ள வளர்றதுல பெத்த அப்பனை விட தாய் மாமனுக்கு தான் பொறுப்பு அதிகம். ஆனா இந்த வீட்டுல என் புள்ளைய கெடுக்கிறத நீ தாண்டா. தண்ட சொல்லு, தண்ட சொல்லு. அதை விடுங்க, நம்ம பிள்ளைக்கு பொறுப்பான வேலை கொடுங்க, அவன் செய்வான். என்னடி பொறுப்பான வேலை கொடுக்கல, ஜவுளி கடை பொறுப்பா தான் கொடுத்தேன். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு ஜாக்கெட் செல்லுன்னு ஃப்ரீயா கொடுத்தான். சரி, பஸ் கொடுத்தேன்,
அது லேடி ஸ்பெஷல் ஐட்டம் தியேட்டர் கொடுத்தேன் ஆபரேட்டர்ல இருந்து டிக்கெட் கிழிக்கிற வரைக்கும் எல்லார்கிட்டயும் தகராறு சண்டை இவன் கொஞ்சம் பொறுப்பா இருந்தா நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவேன் எங்க முடியுது எல்லாம் எழு பழையெழுத்து புத்தரி நான் கழுவ வேண்டாமா உங்க அப்பா சொல்றது நியாயம் தானே என்னமா பண்ண சொல்ற நீ ஒண்ணு பண்ண வேண்டாம் சண்டைக்கு போ குத்தக பணம் 5 லட்சம் ரூபாய் வர வேண்டியிருக்கு 4 லட்சம் ரூபாய் நீ எடுத்துக்கோ 1 லட்சம் ரூபாய் அப்பாட்ட கொடுத்துரு அவரும் சந்தோஷப்படுவார்ல சரிம்மா அப்பாக்காக இல்லனாலும் உனக்காக அவர் பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துக்கிறேன் சரியா சாதாரண பணக்காரா இருந்த உங்க அப்பா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனான காரணம் நீங்க பிறந்த ராசிதாங்கய்யா தம்பி கடை வைக்க இலவசமா இடம் கொடுத்தீங்க சக்திவேலன் உங்க பேரே வச்சேன் உங்க பேர் ராசியோ என்னமோ தம்பி ஒரு கடை 10 கடையா பெருகி அமோகமா இருக்கேன் தம்பி இவன் கடைக்கு தானே உங்க பேரை வச்சான் போன வாரம் எனக்கு பிறந்த பையனுக்கு சக்திவேலன் உங்க பேரே வச்சுக்கய்யா இதாங்கய்யா சந்தியோட மொத்த குத்தக பணம் இதெல்லாம் வேண்டாம் இனிமே உங்களுக்கு இந்த சந்தையில இடம் ஃப்ரீ கடை ஃப்ரீ யாரும் பணம் கட்ட வேணாம் சந்தோஷமா இருங்க எங்க அப்பா பணம் கட்டு மறுக்கனா என் பேரை சொல்லுங்க போங்க போ போ நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருங்க போங்க மேஜிக் காட்சிகளிலே ஒரு அபூர்வமான காட்சியை நான் இப்போது செய்து காண்பிக்கப் போகிறேன் இதோ இந்த ₹1 நாணயத்தை ஆகாயத்தில் வீசி எறிய போகிறேன் அங்கிருந்து காத்து மழையாக பொழிய போகிறது இதெல்லாம் ஒரு வித்தைன்னு மேடை போட்டு ஒண்ணும் தெரியாத ஜனங்களை நீ ஏமாத்திட்டு இருக்கியா தம்பி தொழில் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருக்காதப்பா ஆமா இவர் பெரிய போர்டு கம்பெனி நடத்துறாரு இவர்கிட்ட வந்து நாங்க கலாட்டா பண்றோம் டேய் மேஜிக் நீ வேணா இந்த ஏமாந்த ஜனங்களையே மறுபடியும் மறுபடியும் ஏமாத்தலாம் ஆனா எங்கள மாதிரி கிளவர்ஸ் கிட்டவும் ஆட்டமெல்லாம் நடக்காது பாபா இவ்வளவு பேசுறியே என்ன மாதிரி காசு மழை வரவழைக்க வேண்டாம் ஒரு காசை போட்டு 2 காசு வரவழைச்சு பாத்துடலாம் வெரி சிம்பிள் அம்மி கொத்துவதற்கு சிற்பி எதற்கு இந்த மாதிரி வேலையில எல்லாம் என் மாப்பிள்ள டாடா பிர்லா மாப்பிள்ள இந்தா இத மேல சுண்டு விடு மாம்ஸ் அவங்க ஏதோ மேஜிக் கத்து வச்சுட்டு இதெல்லாம் பண்றாங்க என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்பள ஓ பவர் உனக்கு தெரியாது நீ சுண்டி விடு அட என்னால பண்ண முடியாது மாம்ஸ் டோ அட பண்ண முடியாது சொல்றல அப்படியே நிக்கிறீங்க எல்லாம் போங்கயா கேம்ஸ் ஓவர் என்ன விளையாடுறீங்களா எங்க மாதிரி வேற வச்சில இல்ல இல்ல அது ஒருத்தன் தான் என்டர்டெயின்மென்ட் அவன் செய்யறது பிடிக்காம நீங்க செய்யுங்க ஏய் அவனையும் செய்ய விட மாட்டோம் நாங்களும் செய்ய மாட்டோம் இந்த கேப்ல ஓடி போயிரு என்னடா பண்ணனே சொல்றீங்க டேய் இப்ப காசு சுண்டி போடணும் ஏதாச்சும் வரணும் நாங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கணும் அண்ணா கொஞ்சம் கையெடுக்கணும் மாப்பிள இப்போ மாமனோட உசுறு அவன் கையில பேசாம காசை மேல சுண்டி போட்டுரு எதுவும் வராதே வராதுன்னு எனக்கும் தெரியும் நீ மேல சுண்டி விடு எல்லாரும் அண்ணாந்து பாத்துட்டு இருப்பானுங்க நம்ம காலுக்குள்ளே பூத்து ஓடி போயிடலாம் உங்களோட சரி போட்டு துடைக்கிறேன் கில்லாடி நீ காச மேல சுண்டி விட்டா கையில பொண்ணு வந்து விடுதே இந்த வித்தையை எனக்கு கொஞ்சம் கத்துக்கூட
இதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். கண்ணு கலக ஒருத்தி கிடைச்சா கூட வந்த என்ன கழட்டி விட்டு போயிடுவிய. நான் அப்பவே சொன்னேன் பந்தல் மேல ஏறாதுன்னு. நல்ல வேலை நீ தவறி விடும் போது தான் மட்டும் காப்பாத்தலனா உன் கை கால் உடைஞ்சிருக்கும். சரிதான் சும்மா இருங்க. அதெல்லாம் என்ன? இதெல்லாமா? நாங்கெல்லாம் இங்க இருந்துட்டே ரஜினி கமல் சிவாஜி எம்ஜிஆர் எல்லாருக்குரிய போட்டோ எடுத்துப்போம். வாங்க வாங்க அவளை போட்டோ எடுத்துக்கலாம். சிட்டியில பிறந்துட்டு உனக்கு எதுக்குடி ஆசை? சின்ன ஆசை தானே. வாங்க எம்ஜிஆர் மேல கை போடுற மாதிரி போட்டோ எடுத்துக்கலாமா? எம்ஜிஆர் மேல கை போட மாட்டாருமா? வேணும்னா எம்ஜிஆர் மேல நீ கை போட்டுக்கோ. சரி சரி கரெக்டா படம் வர மாதிரி போட்டோ எடுங்க. எடுக்கறேன் ஆடாம நில்லுங்க. என்னமா அவர் மேல கை போட்டுருக்க? பின்ன அவர் என் மேல கை போடுவாரு, நான் கை போடணும். உங்களுக்கு ஓகேவாமா? ஓகே இருங்க. ஓகே ரெடி. தேங்க் யூ. யோ எதுக்கு என் கூட நின்னு போட்டோ எடுத்துட்டேன்? இருக்கு நான் உங்க மேல கை போட்டு போட்டோ எடுத்தா தப்பு, நீங்க என் மேல கை போட்டு போட்டோ எடுத்தா தப்பே இல்ல. என்னப்பா சொல்லுங்க, நீங்க சொன்னா கரெக்ட் தானுங்க? யோ என்ன கரெக்ட்? வீணா எங்க தகராறு பண்ணிட்டு இருக்காரு, முதல்ல நாள வெளிய போசலியா? நீங்க வேணா வெளிய போங்கம்மா, அவரை போ சொல்ல முடியாது, ஏன்னா இந்த இடத்தோட ஓனர் அவர் தான். எஸ் நான் கை போட்டு போட்டோ எடுத்துக்கோமா? இடியட். ஜம்போ ஜம்போ என்னடி போட்டோ எடுத்துட்டியா? வா இப்போ போலாம். ஏய் நில்லு. ஏய் என்னமா மாம்ஸ் பொண்ணு எப்படி பியூட்டி? நான் மிஸ் பண்ணிடாத, மிஸ் தாக்கிக்கோ. வா ஃபாலோ பண்ணு, ஃபாலோ ஃபாலோ மாம்ஸ் வா. வர வர வா வா. Stupid fellow. Yes, yes. Oh, you. Sit, sit. I'm Shaktivel, 8th standard, Rajagopalayam, Uralepalli. I am Kundanagesi, 2nd standard, Avayar Aramba Paadasalai. You are degree solo matangra. உங்களுக்கு யார் கருப்பாயின் பேர் வச்சா? யார் நான் என் பேர் கருப்பாயின் சொன்னது? அப்ப முட்டு பேச்சியா? என் பேர் இந்து, முதல்ல அதை தெரிஞ்சுக்க. ஓ இந்து, உங்க ஊர் எது? அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டிரைவர் ரைட்ல திரும்பி ராஜகோபாலயம் போ. ஐயோ நான் காரமடைக்கு போகணும். ஓ அப்ப உங்க ஊர் காரமடை? யோ என்ன கலட பண்றியா? தனக்கு இந்த ஆள் லேடி சீட்ல உட்கார்ந்து தகராறு பண்ணிட்டு இருக்காரு, முதல்ல நல்ல கீழே இருக்கு. நான் வேணா இறங்கிக்கணுங்க, அவர் இறக்க முடியாதுங்க, அவர் தானே இந்த பஸ்ஸோட முதலாளிங்க. நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? இப்ப நான் அவளை துரத்துற துரத்துல ஏய் ஓட்டம் பிசா சோட்டம் ஓடி குய்யோ முறையோன்னு கத்த போறான். அப்புறம் அப்புறம் என்ன, நீ வந்து என்ன அடிக்கிற மாதிரி நாலு அடி அடி, உன் வீரத்தை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு லவ் வரும். அதெல்லாம் ஓகே மாமா, ஆனா உங்களை பார்த்து எப்படி பயப்படும்? என் கெட்டப்பே வேற. I am Kate! அடக்கப்பா என்ன மீதி பிடிக்காடா, இதுக்கு தான் இந்த பொண்ணு ரீல் ஷூ கேட்டு வாங்குறாருங்களா? என்ன முடியல இனி நோ ரன்னிங் பிளேயிங் தான். Ah!
நான் அவளை மறக்கலாம்னு வந்தா அவ என்ன மிதி மிதிரி மிதிக்கிறாளா? நீ பண்றது மட்டும் நல்லா இருக்கா, அந்த பொண்ணை லேசா டச் பண்ண சொன்னா கட்டி கட்டி புடிக்கிறிய. ஒரு பேச்சலர் மனசு என்ன பாடுபாடு? யாருது? நான் தான். ஹலோ, எஸ் ஒரு நிமிஷம் கொடுங்க. ஓகே ஒரு நிமிஷம் போயிடுவா. ஐயோ என்னாச்சு மாப்பிள? என்னால நிக்க முடியல மாப்பிள. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாம்ஸ், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது நீ எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கிற. மேட்டர் ஓவர். தேங்க்யூ. மயங்கிட்டா? மயங்கலங்க ஆக்டிங். இந்த பாருங்க கழுத்து பிடிச்சிட்டான். கவலைப்படாதீங்க, இங்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐயோ இதெல்லாம் அடிக்க போறீங்க? நீங்க பாத்தீங்களா, என் வர்மக்களை பயன்படுத்தி மர்மமா அடிச்சு பழக்க வச்சுட்டேன். நீங்க விடுங்க, இந்த மாதிரி டெரரிஸ்ட் எல்லாம் அடிச்ச கொல்லணும். என்னங்க நீங்க மேடம் மாதிரி இருப்பீங்க, பார்த்தா மைக் டைசன் மாதிரி வெறியா இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வண்டி வரதா பாருங்க, போலீஸ் பிடிச்சு கொடுத்துலாம். ஐயோ இவன் கிட்ட உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? ஐயோ இது என் மாமா, என் மாமா வருவாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை பாத்துக்கிறோம். நீங்க இது கூட நீ போ, வண்டி வரதா பாருங்க, போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க போங்க. நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு நாம உதவி பண்றதுல தப்பு இல்லையே. இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல தங்கிட்டு காலையில போட்டோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா? ஏமாமா மாமாமா? ஆமா, இவ்வளவு தூரம் நெருங்கி அட்டாச்மெண்டா பழகிட்டோம், இனிமே உங்களை மாமான்னு சொல்றது தப்பு என்ன இருக்கு? நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மாமா, ரெண்டு வயசு பசங்களை நடுக்காட்டுக்கு விட்டு போறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமாப்பா, பாவம் நடு ரோட்ல விட்டுட்டு போனா அவங்க என்னப்பா பண்ணுவாங்க? ஆமா அத அவங்களே சொல்லிட்டாங்களே. சரி சரி வந்து தொலைங்க. சரி ஒத்துமா, அட ஒத்துமா, அட ஒத்துமா, ஒத்துமா. Hi beauty, I am Lucy. என்னவா தலகாணி பெட்ஷீட்டு? அது தெரியுது, வீட்டுக்கு வந்த ரெண்டு விருந்தாளிகளை நல்லா கவனிக்காம கடலுக்கு ரெண்டு காஞ்சீட்டுல போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே பனிக்காத்துல இப்படி படுக்க வைக்கிறியே, இது தர்மமா? அஞ்சு பொண்ணுங்க பெத்தமையா, இப்படி ஊர் பேர் தெரியாம உங்களை வீட்டுக்கு படுக்க வச்சா நாலு பேர் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஊர் பேர் தெரியாம தான் உங்க பொண்ணு நான் காப்பாத்தினேன், அந்த நன்றிக்காக என்ன மட்டும் மாதம் உள்ள படுக்க வைக்கலாம். அதுக்கெல்லாம் டீசன்சி வேணும். அது இவங்க கிட்ட இல்ல. நைட்டையும் பாட்டியும் தூள சந்தையில என்ன ஒருத்தன் காப்பாத்தினானு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாய போட்டு படுக்க வச்சேன். வயிற்றுல குடுத்துட்ட யாரு ஒப்பண்டா? அது கண்டினி ஆகாம பாத்துக்கோ. ஏமாமா யாரு இந்த ஓல்டு லேடி? எங்க அம்மா. எங்க யாரோ ஒரு பாய் வியாபாரிட்டு உங்க அம்மா ஏமாந்ததுனால எங்க ரெண்டு பேருமே நீங்க சந்தேகப்படுறது நல்லா இல்ல. பாருங்க, என் பொண்ணை காப்பாத்தினாலதான் வீட்டு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்கிறேன். தம்பிங்களா நல்ல ஒண்ணு கடையால சொல்லாம போறதுதான். ஏன் சொல்லிட்டு போனா நீயும் கூட வருவீங்க? இந்த நீங்க வேண்டாம் வேண்டாம் உள்ள போவேன்.
என்ன கதவை டமான்னு சாத்திட்டு போறான்? நம்ம ரெண்டு பேரையும் வெளியே பனிக்காத்துல விட்டுட்டு அவன் உள்ள ஃபேன் காத்துல தூங்க போறான். டமாட்டேன் அந்த பாருங்க ஃபியூஸ் கட்ட அதை பிடிங்க. கரண்ட் கட் ஆகும், உள்ள குப்புன்னு வெறுக்கும், அவங்க கப்புன்னு வெளியே வருவாங்க. என்ன இந்து, எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன், இன்னைக்கு இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்க? பாவண்டி, அவர் வெளியே பனியில படுத்துட்டு இருக்காரு, அதை நினைச்சதா ஒரு மாதிரியா இருக்கு. அவர் மட்டுமா படுத்துட்டு இருக்காரு, அவர் மாமாவும் தான் வெளியில படுத்துட்டு இருக்காரு. வெளி வருமா மங்கள மாட்டின ஏழு மாதிரி வெளியே வந்து விடுவாங்க. வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். காத்துலாம புழுக்கமா இருக்கு. என்னமா பண்ண சொல்ற? வேர்க்குது, தூங்க முடியல, வெளியில போய் படுத்துக்கலாம் சித்தப்பா. வெளிய படுத்த காத்தோட்டமா தான் இருக்கும். ஆனா அங்க ரெண்டு தடிப்பத்தன் படுத்துட்டாங்களே, இருங்க, அவனுங்களை உள்ள படுக்க வச்சுட்டு நாம வெளிய படுக்க ஏற்பாடு பண்றேன். அப்ப வீட்டுல இதை யாரையும் காணும் அதானே? தம்பிலா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து படுங்க, நாங்க எல்லாரும் வெளியே வந்து படுத்துக்கிறோம். அதாவது நாங்க உள்ள, நீங்க வெளியே, அது முடியாது. நாங்க திண்ணையில தான் படுப்போம், வேணும்னா நீங்களே எங்களோட வந்து படுத்துக்கலாம். நாம ஏதாவது பண்ணுமே. ஆமா, நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு அவங்க மட்டும் நிம்மதியா தூங்குறதா விட்டா கூடாது. அப்ப ஸ்ட்ரைட்டா மேட்டர்ல இறங்க வேண்டியதான். மகிடிய ஊதுனா நாம வெளிய வந்துதான் ஆகணும். மேட்டர் ஆரம்பியே.
நீ முதல்ல ஊருக்கு போய் சேரு. நான் அவங்க எந்த ஊர் கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு பாத்துட்டு வர்றேன். என்னாச்சு? என்ன மாப்ள அந்த பொறந்த வாயினா அவன் பொண்ணுங்களை எந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரியல. ஒரு பொண்ணு பார்த்தேன், லவ் ஆகி போச்சு. அது போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்குள்ள அதோட சித்தப்பா அதை ஏதோ கல்யாணத்துக்கு கூட்டு போயிட்டாரு. இவரை போய் அது எந்த கல்யாணம் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னா கோட்டை விட்டு வந்து நிக்கிறாரு. கவலைய விடு, இந்த வட்டாரத்திலேயே பெரிய விசேஷம், சொக்கலிங்க வீட்டு கல்யாணம் தான். எல்லா பெரிய வீட்டு பொண்ணுங்களும் அங்க வருவாளுங்க. நீ அங்க போ, பார்ட்டியும் அங்க வரும், பாத்துக்க. கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் அனுப்பி கோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன ஏன் கோட்டை அடிச்சுட்டு பேசுறியா? பரம்பரை பரம்பரையா சேர்த்து மட காரணத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க அந்த கல்யாணத்துக்கு போனா மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்ல? என்னடா சேத்து மட கீத்து மடம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் உங்க கட்சி இந்த சந்தன கேட்ட சேத்து மட கல்யாணத்துக்கு போக சொல்லி நம்ம சத்தி வேலை தூண்டிட்டு இருக்கான். அவர்களுக்கு நம்மளுக்கு வாய் தகராறுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏய், வாய் தகராறு இல்லடா, வாய் தகராறு கை தகராறா மாறி கை தகராறு கத்தி தகராறு வரைக்கும் போயிருச்சு. அவங்க ஆளுங்க பத்து பேர் நம்ம ஆளுங்க போட்டு தள்ளிட்டானுங்க. நம்மள போட்டு தள்ள அவனுக்கு காட்டிட்டு இருக்கானுங்க. கரெக்டா? இப்ப போறா நம்ம ரெண்டு பேரையும் போட்டுருவானுங்க. ஏய், என் மகனை சேத்து மட கல்யாணத்துக்கு கூட்டு போன மச்சான்னு கூட பார்க்க மாட்டான், வெட்டிடுவேன். என் பேரன் அந்த கல்யாணத்துக்கு கூட்டு போல வெட்டி போடுவேன். என்னடா குடும்பம் இது? கூட்டிட்டு போனா அவன் வெட்டி வாங்குறான், கூட்டிட்டு போகலன்னா இவன் வெட்டி வாங்குறான். சுத்த பேட் ஃபேமிலியா இருக்க. கல்யாணத்துக்கு போலாம் சத்தி. என்னமா சொல்ற? மேரேஜுக்கு போலாம் சத்திவேல். இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன அந்த ஊரை பத்தியும் ஊர்க்காரங்களை பத்தியும் கொப்ப இவ்வளவு நேரம் சொன்னான், அதுக்கப்புறம் நீ அந்த கல்யாணத்தை கூப்பிடுறியே, இது நியாயம் இல்லப்பா. அந்த பொண்ண கோயிலையோ குளத்திலயோ வச்சு பாத்துக்கலாம், லைஃப்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சத்தி. மாம், உங்களை வெட்டினாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம கல்யாணத்துக்கு போறோம். என்னடா வேற முத்துக்கு வருமா சத்தி?
இந்த கொன்றை காசு கல்யாணத்துக்கு வந்தது தான் கேள்விப்பட்டேன் அவன் சீவரே சீவரேன்னு சொல்றானே அது யாரு தெரியுமா யாரு நம்ம ரெண்டு பேரும் தான் இதான் லாஸ்ட் சான்ஸ் மா ஓடி போயிடலாம் அட இதுக்குள்ள போய் பயந்துக்கிட்டு அவன காதலுக்காக உயிர் விடுறான் ஏப்பா உன் காதலுக்காக நீ உயிர் விடுப்பா கூட வந்த பாவத்துக்கு நான் ஏன் உயிர் விடணும் நீங்க தானே ஏப்பா மண்ணுக்காக செத்தா மரியாதை இருக்கு பொண்ணுக்காக செத்தா ரொம்ப கேவலம்ப்பா நான் பாத்துக்கறேன் நீ தான் வரவும் போறவன் எல்லாம் பாக்குறிய ஒண்ணு செய்ய மாட்டேங்கறிய என்ன மானா காணா இன்னும் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கல ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் என்ன சகல பண்றது என் தங்கச்சி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஏ சரித்திரத்துல பேர் வாங்குற ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் ஒத்த கால்ல நிக்கிற அட சரித்திரத்துக்கும் தங்கச்சி கல்யாணத்துக்கும் என்னையா சம்பந்தம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த காலை இறக்குற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் சொல்லிட்டா நானும் இந்த காலை இறக்குற மாப்பிள்ளைய தேடுறதுக்குள்ள முதல் மரியாதை படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இந்த கல்லையும் சேர்த்து யாரு தூக்குறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டா அப்படியா இப்படியே 15 வருஷம் ஓடி போச்சு காலை இறக்குறவன் கள்ள தூக்க மாட்டேங்கிறான் கள்ள தூக்குறவன் காலை இறக்க மாட்டேங்கிறான் நானும் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் இந்த காளையோடையும் கல்லோடையும் வந்து உட்கார்ந்துருவேன் இந்த காளை அடக்கிறதுக்கு ஒரு வீர வராமையா போயிடுவான் என்ன பட்மெண்ட் எங்க தொங்கியுமே காணும் யாரு என்ன யார இந்த கர்மாந்தரத்தை இங்க வச்சிருக்கிறத வாட் அ பியூட்டி யங் கேர்ள் மாப்ள இவதான் என் கனவு பண்ணி சீ கன்னி இதுதான் இவங்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் கூடவே ஒட்டிட்டு இருப்பான் திடீர்னு கிளாஸ் ஆகி போயிடுவான் ஹே ஐ கம்யா ஜம்போ நான் பேசிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா நீ உனே எங்கிட்ட பேச வேணாம் நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல நீங்க கேட்க ஒண்ணு பரவாயில்ல இதோ அண்ணா கேப்பறேன் அண்ணா இந்த வளையப்பட்டி தோப்புக்குள்ள ஒரு டெரஸ் கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க கேளுங்க அந்த டெரஸ் இவங்களை கத்தியால குத்தப்பதான் அட கேளுங்கண்ணா நான் சுமர்சல் அடிச்சு இவங்க போய் காப்பாத்தேன்னா இவங்க என்கிட்ட ஒரு வாரத்தை தேங்க்ஸ் சொல்லாம போயிட்டா ஏமா பேசி தொலையம்மா கல்யாண வீட்டுல இருந்து நிம்மதியா சாப்பிடலாம்னு பார்த்தா இங்கேயும் முடியாது போல இருக்க பேசு யோ என்ன சொல்லுங்க சொல்லியா அப்படி கேளு அதாவது ஐ யோ ஒண்ணு அப்பா
என்ன பாதி விட்டு வந்த நானா இங்க ஏதோ ஜம்போ ஜம்போ எங்க ஜம்பறது மாஸ் எனக்கு எப்போ ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்ல தைரியம் வந்து நீங்க நடுவுல வந்து டிஸ்டர்ப பண்றீங்க எனக்கு எப்போ ஒரு தடவை பொண்ணு கிடைக்குது என் சவுத் இந்திய டைரக்டர் வந்து ஒரு தடவை பாட்டு வந்துரு அப்புறம் என் லவ் அவளுக்கு நான் டெலிகாஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது என் ஜம்போ இங்க பாரு ஒன்னால என் காதல் வாழ்க்கை அழிஞ்சிருக்கிற கெட்ட பேருக்கு நீ ஆளாகாத நிற்றா என்ன பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா எடைய லவ் கலவங்க முழுகிட்டு இருக்கீங்க அது என்ன ஒரிஜினல் கேமரா அப்போ தேவை இல்ல மான்ஸ் கேளுடா ஏய் இனிமே எந்த கல்யாணத்து போறோம் சத்தியமா சாப்பிட மாட்டேயா டேய் சாப்பிட மாட்டேன்னு சோத்தங்க எடுத்து போற வெச்சிட்டு போடா மான்ஸ் இப்போ நான் என்ன தான் பண்ணனும் ஏ லவ் டெவலப் பண்ணனும் சரி வாங்க வா மான்ஸ் வர வர உங்க லவ் தாங்க முடியல ஆ சரி என்னைய இங்க கூட்டி வரீங்க இங்க பார் நீ கூப்பிடுறதுக்கெல்லாம் நான் வரல ஒரே ஒரு தடவை வந்து சவுத் இந்திய டைரக்டர் பாட்டு வந்துரு மாப்ள உங்க டைரக்டர் தூ சானிய இது வேற கள்ள தூக்குறவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வைராக்கியமா இருந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதா ஒரு பெரிய மாவீரன் சந்திச்ச ஐ லவ் யூ ஐ த்ரீ லவ் யூ மாப்ள யாரா நாய மாப்ள யாரா நீ பொண்ணோட அண்ணன் மாப்ள மாப்ள என் தங்கச்சி தேடிட்டு இருந்த அந்த மாவீரன் நீங்க யாரு என்னன்னு விவரமா சொன்னா முறையா பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்ன பத்தி எங்க ஊர்ல வந்து கேட்டு பாடுற எந்த ஊரு வெள்ளாங்கோயில் வெள்ளாங்கோயில எந்த குடும்பம் வீரமுத்து கவுண்டர் குடும்பம் வீரமுத்து குடும்பம் டேய் கேக்குற சட்டை புடிக்கிற கல்யாணத்தை நிறுத்த வந்த பங்காளி வீட்டு பசங்க நீங்க தானா எஸ் டா டேய் நோடா இருந்த பங்காளி வீட்டு பசங்க இங்க தான் வாங்க சீக்கிரம் வாங்க கத்தி கரப்பாரில இருந்து கேக்குறோம் மாப்ள இவங்க உண்டு நாம தான் பங்காளி வீட்டு பசங்க இந்த பண்ணாடிங்க தெரிஞ்சு போச்சு பா ஏய் என்ன சிரிக்கிற மாப்ள ஏய் ஓட ஐயோ உங்ககிட்ட உண்டான கெட்ட பழக்கம் இதான் ஐயா கரெக்டா லாக்கர்ல மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிடு ஐயா சரி நான் சமாளிக்கிறேன் கையடா எதுக்குடா ஏடா சொல்றேன் சொல்றா சொல்றேன்டா சொல்றா சொல்றேன்டா இப்போ புறா பாக்கலாம் இன்னொரு காலங்காத்தால ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சு என்னை எழுப்பி விட்டு இந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிக்க வச்சு 12 கிலோமீட்டர் தர தரான்னு எழுதிட்டு வர்றிய இது உனக்கே நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்கு நேத்து என் ஜம்பு கிட்ட என் லவ் சொல்ல உடம்ப டிஸ்டர்ப் பண்ணீங்கல்ல அதுக்குதான் இந்த பனிஷ்மெண்ட் என் ஜம்பு கிட்ட எப்படியாவது என் லவ் சொல்லணும் ஆனா ஒரே டென்ஷனா இருக்கு மாமா நான் இருக்கேன்ல அப்புறம் என்ன டென்ஷன் அதான் எனக்கு டென்ஷனே குளிக்கிற இடத்துல நிக்கிறீங்க
முக்கியமான விஷயம் அத இங்க இப்பவே உடனே சொல்லணும். இன்னைக்கு தாண்டா என் மாப்பிள்ள சொன்னா சொன்னபடி நடக்கிறான். என்ன சொல்லு? தொப்பி நல்லா இருக்கா? இந்த கிணறு இவ்வளவு ஆழமா இருக்கு, இது மீனெல்லாம் இருக்கு, கடிக்குமே. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க என்ன சாப்பிடுறதே இல்லையா? வயிறெல்லாம் உள்ள போய் இவ்வளவு ஸ்லிம்மா இருக்கீங்க. நீங்க என்ன டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்களா? இல்ல இல்ல, நான் சொல்ல வந்ததே வேற. மாப்பிள, அட என்ன மாப்பிள, நீ கிணத்துக்குள்ள மீன் இருக்குற, தொப்பி நல்லா இருக்குங்கிற, மேட்டை விட்டுட்டு வேற ரூட்ல போயிட்டு இருக்கீங்க நீ. இல்ல மாம் சொல்லணும் தான் தோணுது, ஆனா உங்களை பார்த்த உடனே தொண்டையில வாத்து மாட்டேங்கிட்டு வெளியே வர மாட்டேங்கிறேன். இந்த ஆம்பளைங்க இருக்கிற கெட்ட பழக்கமே இதாய்யா. காதலிக்கும் போது காதலி நினைச்சிட்டு தலகாணி கடிக்கிறது, பஞ்ச திங்கிறது, நேர்ல பார்த்த உடனே புற புற புறம்னு உளறிடுறது. ஐ ஹேட். இப்ப நான் என்ன பண்றது? அப்ளுக்கியா வாட்? துணிஞ்சவனுக்கு சூரியன் சுண்ணாம்பு கல்லு மாதிரி. இத வேற மாதிரில சொல்ல, அதெல்லாம் வெவ்வரம கேடு. நீ மேட்டர் கண்டினியூ பண்ணு. யூ கண்டினியூ, யூ கண்டினியூ. என்னைய தேடுறீங்க? நான் இங்க இருக்கேன். என்னையா? இது மெதுவா கேளுங்க. நீங்க சத்தம் போட்டு கேட்டீங்கன்னா எனக்கு இங்க இருந்து எதுவுமே வராது. நான் இப்போ ஏன் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா, நான் இங்க மாமா. நான் எப்படி நீ சொல்ல வந்ததை சொல்ல போறது இல்ல. கண்ண தர, காது காட்டு.
மம்மி என் மம்மி கிட்ட சொன்ன உடனே டம்மியோட ஃபேமிலி அங்க வரும் பொண்ணு கேக்கும் அப்ப நான் உன்ன மம்மி ஆக்கிடுவேன் அறிவுறு கமேன் டேய் நீ தான் வந்து மோதுற யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற நான் யார் நீ வீரமுத்துவனே டேய் நண்பா டேய் டேய் இன்னடா அவ்வளவு யோசிக்கிற அதுக்குள்ள என் மூஞ்சி மறந்து போச்சா நீ கூட தானே யோசனை பண்ணி ஏன் தர சொன்ன நாம மீட் பண்ணி 16 வருஷம் ஆகுதுல்ல அதை விடுற எப்படா இருக்க எனக்கு என்னடா எங்க அப்பா பாதி ஊரை வாங்கிட்டாரு கடவுள் புண்ணியத்துல மிச்சம் மீதி ஊரை நான் வாங்கிட்டேன் நல்ல சந்தோஷமா இருக்கிற ராஜா மாதிரி நீ எப்படி இருக்கிற கிண்டில ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு 1000 பேர் வேலை பாக்குறாங்க நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை என்னோட ஒரே பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைக்கலங்கறதாண்டா என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட பின்னடா வாய் இருந்தா எது என்ன பேசுறதா 16 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மன் கோயில மொட்டை அடிக்கும் போது நாம என்ன முடிவு எடுத்தோம் நீ உன் பொண்ணை என் பிள்ளை குடுக்கறன்னு சொல்லியா இல்லையா டேய் நான் சொன்னது என்னைக்கு மறக்க மாட்டேன்டா இன்னைக்கு நீ ஒரு பெரிய மிராசுதார் என் வீட்டுல பொண்ணு எடுக்க உன் ஸ்டேட்டஸ் சம்பாதிக்குமா நீ மட்டும் என்னடா குறைச்சதா இருக்க ஸ்டீல் ஃபேக்டரி தோல் ஃபேக்டரி இந்த சென்னை மாநகரத்துல பெரிய ஆளா இருக்கற நீ தாண்டா என்கிட்ட சம்பந்தம் பண்ணிக்க யோசிக்கணும் இப்போ சொல்றடா என் பொண்ணு உன் பையனுக்கு தாண்டா அது சரி உன் பையன் எதுக்கு சம்மதிப்பானா நான் கிழிச்ச கோட்ட தாண்டவே மாட்டேன்டா ஆமா உன் பொண்ணு எப்படி நான் கோடே கிழிக்கிறது இல்ல உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லட்டுமா சொல்லு காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க ஹாலிடேஸ்க்கு ஒண்ணு ஊட்டி போவோம் இல்ல கொடைக்கானல் போவோம் ஆனா நான் பெத்த பொண்ணு அப்ப பிறந்த கிராமத்தை சுத்தி பார்க்க போயிருக்கடா எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஆடி மாசம் பிறக்க இன்னும் 3 நாள் தான் இருக்கு அரேஞ்ச் போடுவேன் அதுக்கு முன்னால கிராமத்துல இருக்கிற என்னோட சொந்த பொங்கலாவில நிச்சயதார்த்தத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுவோம் அப்படியே சொல்ற ஐயா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் போய் டீ குடி சம்பளம் தர மாட்டாங்க ஐயா அப்ப டீ குடி ஐயா பக்கத்து தோட்டத்துல நிறைய மாங்க பழுத்து கிடக்கு வெரி குட் போய் பறிச்சிரு தோட்டக்கார வர மாட்டேங்கிறாயா அவனை எரிச்சிரு உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்ட பாரு வில்லேஜ் பீப்பிள் இன்னும் அப்படியே இருக்காங்களே ஹே மதி ஹாய் சக்தி உன்ன பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு எங்க போயிருந்த எவ்வளவு நாள் என்ன சக்தி பண்றது சிட்டில பயங்கரமான வேலை பிஸியோ பிஸி பிஸியான ஆளுங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறது நல்லதுதான்ப்பா ஏன் மாமா யூ சி துஷன் கீப் டிஸ்டன்ஸ் வை 1990ல உங்க அப்பனுக்கு அண்ணா கயிறு வாங்கி கொடுக்கறதுக்காக 1 ரூபாய் கொடுத்தாங்க அதை அப்படியே எடுத்துட்டு ஓடிட்டாமா இப்பதான் வர்றான் சக்தி நான் ஓடி போறவன் தான் ஆனா இவரை பத்தி உனக்கு தெரியாது 1975ல இருந்து ஒரு உருவம் இந்த வீட்லயே உட்கார்ந்து தின்னு சொத்து அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது வேற யாரும் இல்ல இந்த ஓசி குண்டலகேச்சி தான் என்னடா சத்தம் காரணத்தால பிரச்சனை ஆரம்பிச்சீங்களா உங்க சித்தப்பார் மக மதி வந்துட்டால இனிமே பிரச்சனை தான் ஏய் என் பங்காளி புள்ள அப்பா வீடு ஐயா பாத்தியா உன் தம்பி இருக்கானே இவனால தான் குடும்பத்துல பிரச்சனை அவனை பார்த்தாலே உங்களுக்கு கண்ணு உறுத்துமே உறுத்தும் டேய் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நாளை காலையில எவனை எங்கேயும் போக கூடாது ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு என்ன விசேஷம் நல்ல விஷயம் தான்ப்பா நிச்சயம் பண்றதுக்காக நாம எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போறோம் இப்பாவது மாமாக்கு நிச்சயம் பண்ணு தோணுச்சு ரொம்ப சந்தோஷம் இவரு கிளண்டா பொண்ணு கொடுப்பா என்னமோ கலந்து நம்ம வீட்டுல இருக்கிறதுனால மாப்பிள மஞ்ச குடிச்சுட்டு தெரியறான் தங்க சிலிப் பண்ணி பேசாதீங்க சக்தியோட எதிர்காலத்துக்காகத்தான் என் பேச்சல் லைஃப் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் சக்தி நாளைக்கு உனக்கு தான் பண்ணிச்சு எனக்கு நிச்சயமா யார கேட்டு முடிவு பண்ணீங்க என் மகன் கல்யாணத்துக்கு நான் யார கேட்கணும் என்ன யார கேட்கணுமா கல்யாணம் பண்ணிக்க போற என்ன கேட்கணும் உனக்கும் என் பாலிய சேதம் மாரிமுத்து கவுண்டம் பொண்ணுக்கும் கல்யாணம்னு
பதினாறு வருஷத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணியாச்சு. நீங்க முடிவு பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பெற்ற புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாது. நீ என்ன ஒத்துக்கிறது? இந்த நிச்சயம் பண்றதுக்காக என் நண்பன் வளையாப்பட்டி பங்களால வந்து தங்கி இருக்கிறான். இந்த நிச்சயம் நிச்சயமா நடக்கும். அதுக்கு முன்னால எங்கேயாவது ஓடிடலாம் நினைச்ச என் சொத்து பூரா வரவும் போறேன்னு எழுதி வச்சிருவேன். ஜாக்கிரத போ போ. யாருக்கு வேணும் உங்க சொத்து? எனக்கு கை கால இல்ல, நான் சம்பாதிச்சுக்கிறேன். ஆளாளுக்கு என்ன வார்த்தைப்பா பேசுறீங்க? அந்த ஆள் என்னடானா சொத்தை வரவும் போறதுக்கு எழுதி வைப்பேங்கிறா. இந்த சொத்தை நம்பியா இருக்கேன்னு நீ சொல்ற. அப்ப என்ன என்ன வேலைக்கு போக சொல்றீங்களா? இந்த மேட்டர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா பல்க் அமௌண்டோட நான் எஸ்கேப் ஆயிருப்பேன். திடீர்னு இப்படி முடிவெடுத்தா நான் எங்கேயா போவேன்? சும்மா இருங்க மாமா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. சக்தி, எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி சக்தி, உனக்கு பொண்ணு பிடிக்கலன்னா அதாவது பிரச்சனை? அவங்க வீட்லயே உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா? ஏய் கன்ஃபியூஸ் பண்ணாத, மேட்டருக்கு வா. வர்றேன். அதாவது பிரதர், நிச்சயதார்த்த வீட்டுல நம்ம ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி விட்டுருவோம். உடனே அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வந்தா அடிதடி ஆகும். ரெண்டு வீட்டுக்கு இடையில பகையை மூட்டி விட்டு ரகலையை கிளப்பி விட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? தட் இஸ் மேட்டர். வணக்க நண்பா. வா. ஏய், இன்னும் என்னடா நண்பா, பொண்ணு கொடுத்த சம்பந்தி ஆக போற? சம்பந்தின்னு கூப்பிடுறா. மாமா, இன்னும் உள்ள போல தட்டு மாட்டிக்கல, அதுக்குள்ள சம்பந்தி சம்பந்தின்னு கட்டி முடிச்சுக்கலாம். மாப்பன என்னடா? ஆ சக்தி, இங்க வா. மாரிமுத்து, இவன் தான் என் புள்ள சக்தி. என்ன ராஜக்கடை, இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். சம்பந்தி, இங்கே இருந்து பேசிக்கிட்டு எப்படி வாங்க, உள்ள போய் தட்ட மாட்டிக்கலாம். தட்ட அப்புறமா மாத்திக்கலாம், முதல்ல சாப்பிடலாம். மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க. என்ன போங்க போங்க ஐயா, வாங்க போங்க. சந்திர கட்டையை கொண்டு போங்க. ஏய் அம்மிக்கு தெரியா, நிச்சயத்துக்கு போறியா? ஆமா. மாம்ஸ், என்ன எல்லாரையும் உள்ள போங்க போங்கன்னு சொல்றீங்க? மாப்பிள்ள உள்ள வந்து பாரு, உன் மாமன் டேலண்ட. எதுக்கு அவ்வளவு டிலே பிரதர், இப்ப வாசல்லையே காட்டுறேன் வாங்க. என்ன பன்னீர் தெளிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனோட மண்ணு தெளிக்காங்க. இது பண்ணிரு தாண்டா, பண்ணிரு. அந்த பொண்ணு ஓகே உனக்கு? ஐயோ, இது பண்ணிரு, வாங்க போலாம். ஒரு வார்த்தை கேட்டு வந்தற. ஏண்டா என்னடா உங்க திட்டம்? மாப்பிள்ள மேல மண்ணெண்ணை ஊத்தி நெருப்பு வச்சு கொல்லலான்னு பாக்கலாம். இந்த பயிர் திட்டம் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. போங்கடா, இந்த கல்யாணம் வேணாண்டா, நடக்காதா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, இதே வாசல நின்னுட்டு குடும்பத்தனம் உள்ள வாங்க. போய வர முடியாது. டேய் குண்டல கேசு, என்ன இங்க சேட்ட? சத்தம் நான் கொண்டு போடலீங்க, மைக் சவுண்ட் தாங்க அப்படி கேக்குது. நீ உண்மையிலே நல்ல தண்ணியில பிறந்திருந்தேனா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்து பார்க்கலாம். என்னுடைய ஓவர் கிளாமர் எப்பவுமே எனக்கு பிரச்சனையா இருக்குது. மாப்பிள்ள நீங்க நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு சோத்துல கல்ல போட்ட நீங்க நாளைக்கு என் மாப்பிள்ள தூங்கும் போது தலையில கல்ல போட மாட்டீங்கிறது என்ன கேரண்டி? அவமா, எனக்கு பயமா இருக்கு, வாங்க எல்லாரும் போலாம். நோ, நிச்சயதார்த்தம் கேன்சல்ட். மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா எந்திரிக்கிறான்? இல்ல, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க குடும்பக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு தமாஷ் சீரியஸ்?
போகாதே அட போக நீங்க சண்டைக்கு வாடா என் கூட என்ன போவே சண்டைக்கு வாடா அட ஏன் சண்டைக்கு வாடா என்ன விளையாட்டு டேய் யாராவது பொண்ணு வெட்டிக்காரங்க என் கூட சண்டைக்கு வாங்கடா சண்டைக்கு வாங்கடா டேய் அதான் செய்யறதா என்ன இங்க நிக்கிற நிச்சயம் அது முக்கியமான ஆளு பொண்ணோட தாய் மாமா வேற சீக்கிரம் வாயா இவன் தான் நிச்சயதார்த்தத்திலேயே முக்கியமான ஆளு இவன் அடிச்சிங்கன்னா பிரச்சனை ஒர்க் அவுட் ஆகும் டேய் திரும்படா என்னடா ஸ்டைல் 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 யார பாத்துடா என்ன வார்த்தடா பேசுறடா என்ன சொல்றேன் இவன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கறான் கண்ணுடி நாய் மாதிரி டேய் அண்ணன் கேக்குறாரு ஒரு குத்து மதிப்பா ஏதாவது சொல்லடா 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 டே மாரி முத்து எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள நான் சேர்த்து வச்சிருக்க மொத்த சொத்து அவனுக்கு தான் அதனால கல்யாண செலவுல இருந்து சீர் சென்னத்தை வரைக்கும் எல்லா செலவும் என்னதான் அந்த கடை இங்க வேண்டாப்பனே என் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு என் பொண்ணுதான் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து என் பேரம்பேத்திக்கு மொட்டடிச்சு காடு குத்துற வரைக்கும் எல்லா செலவும் என்னோட ஏன் செலவுதான் ஏன் செலவுதான் இல்ல ஏன் செலவுதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க நல்ல நேரம் போயிடும் சட்டம் மாத்துங்க சட்டம் மாத்திக்க போறாங்க சாப்பா ரெண்டே லைன்ல மேட்டர் முடிக்கிறோம் ஸ்டாப் தி எங்கேஜ்மென்ட் ஐ கம் தேர் யா மாப்ள ஒரு வாயிலா பூச்சி அவனுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லிட்டு சட்டம் மாத்துங்க அப்புறம் தாம்பரத்தை மாத்துங்க ஏ குண்டல கேசி ஆமா என்னடா அபசகனமா பேசிட்டே இந்த லெட்டர் படிச்சு பாக்க சொல்லுங்க இந்த ஆள் பொண்ணுக்கு வேற எவனுக்கும் கள்ள காதல் இருக்கு ஐயா கத்திரிக்காயை தொட்டா கூட கண்ணி போயிரும் பொடலங்காயை தொட்டா கூட புட்டு விட்டு போயிரும் வெண்டைக்காயை தொட்டா கூட வெண்டு போயிரும் வெண்டைக்காயை தொட்டா கூட சுண்டி போயிரும் எங்காவது கோழி முட்டை இட்டு கொசு அடகாக்குமா இல்ல கொசுதான் முட்டை இட்டு கோழி அடகாக்குமா இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்ன பேசுறன்னு தெரியாம தாண்டா பேசிட்டு இருக்கீங்க மேட்டர் வர மாட்டீங்களா ஓ மேட்டர் வர்ற சார் உங்க பொண்ணு கெட்ட பொண்ணு லெட்டர் வந்திருக்கு சார் அதனால மேரேஜ் கேன்சல் வாய முறை சாமி சொல்ல கூடிய கடத்துல என் பொண்ணை பத்தி அவாண்டமா பண்ணி சொல்றீங்களா நீங்க உருப்படிங்களா என்னதான் நாய் குடுப்பட்டு வரு வீட்டுல வச்சா குப்பம் மட்டும் தானே போவோம் அந்த பத்தி தானே உங்களுக்கு வரும் என்ன வார்த்தையா சொல்ற பாத்தீங்க பெருசு நீங்க நாயா உங்களை குளிப்பாட்டி எங்க நடுவீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோமா அதாவது நீங்க சட்டமுறை வந்திருக்கீங்கன்றது உங்களை இப்படி நான் அசிங்கமா பேசுறதா ஏதோ உங்க மகனோட ஃப்ரெண்டு மரியாதை குடுப்பீங்கன்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நாங்க வந்தோம் இவ்வளவு கேவலமா பேசுறாங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா குச்சி ஆட்சி கேளுங்க கேளுங்க கேட்காம விடுவேன ஏண்டா உன் வீட்டுல நான் குழம்பு சாப்பிட்டேங்கிறது உன் வாயில வந்ததெல்லாம் பேசிடுறதா உன்ன மாதிரி சாக்கடையில உடுந்து சீம பண்ணி கூட்டப்படா நாங்க என்ன எப்படி என்ன நோக்குடி உன்னை யாரு வந்தோன்னு குழம்பு சேனல் லவகன் முழுமை சொன்னது இதான் உங்களுக்கு உண்டான ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஏரியாவில தான் நாம கொஞ்சம் வீக் ஆயிட்டமோ ஒண்ணு வீக் ஆகல விட மாட்டேன் ஏய் மாரிமுத்து எப்படி என் கூட்டு பெருசு பதிலடி அடிக்குது முடிஞ்சா நீ அடிச்சு பாரு சிக்கி வாய மூற மூற சுத்திட்டு பொறித்தனை பண்ணி கொண்ட உங்க வீட்டு பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கணும் நினைச்ச மாதிரி என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும் ஏய் யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீ நம்ம சத்திய ஊர் போறீங்களா தெரு போறீங்களா ரவுடிங்களா அது மட்டுமா கேரத் தாத்தாவோட கோண பேரங்களா ஓ மகனோட ஃப்ரெண்ட்ங்கறதால விட்டு வைக்கிறேன் இல்லனா இவன வாசுபடி வச்ச வெட்டி அடிச்சிருப்ப டேய் புது பணக்கார பேர் யாருமே கட்டாத பொண்ணு என் பேரனுக்கு கட்ட வந்தது டேய் உன்னை தடியால அடிச்சே கொல்றான்டா ஓ இந்த கம்ப தூக்க கூட உடம்புல சக்தி இல்ல என்ன அடிக்க போறியா டேய் போய் அடிடா ஓடு ஏண்டா இந்த தோள்ள தூக்கி போட்டு வளத்து இந்த அப்ப மேல கை வச்ச உன்னை என்னடா கார்பரேஷன்ல பண்ணியே பிடிச்ச மாதிரி பிடிக்கிறீங்க
டே அலிபாபா எங்கடா என்னைய பார்சல் பண்ற எல்லாம் நல்லதுக்கு தான் மாமா வாங்கடா ஏய் ஏய் என்ன தைரியம் தான் இன்னொருத்தனுக்கு லெட்டர் எழுதின பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு இப்படி தாய்மாமன் கூட பார்க்காம காலை ஒடிச்சு படுக்க வச்சிருக்கு இது உனக்கே நல்லா இருக்கா பின்னாடியாக்கா இவர் பண்ண வேலையில என் நிச்சயதார்த்தமே நின்னு கல்யாண வாழ்க்கையை பாழ போச்சு நானும் ரெண்டு மாசமா வெயிட் பண்ணி நீங்க யாரும் நடந்தத மறந்துட்டு போய் சம்பந்தமே பேச மாட்டேங்கிறீங்க இனிமே என்னால பொறுக்க முடியாதுப்பா என்னது பொறுக்க முடியாதா முடியாது அவன் என்ன வார்த்தை பேசியிருக்கான் அவன் முகத்துல முடிச்சு எப்படி அவன் சம்பந்தம் கேட்டேன் டேய் பேரை வச்சு என் செல்ல பேரை ஆசைப்படுறான்டா அடே கல்யாணத்தை நல்ல முடியா நடத்தி அப்படி கழுத்து தம்பிக்கு கொன்னுடுவேன் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க முதல்ல எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைங்க நடத்தி வைக்கிறேன் பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி இந்து இல்ல என் அக்கா மகள் சரஸ்வதேவி அப்ப மாப்பிள்ள யாரு நீதான் ஐயோ அதெல்லாம் பொண்ணு இல்லையா புண்ணு மாப்பிள்ள என் காலை ஒடிச்சதுக்கு பதிலா என் காதை செவிடாக்கிக்கலாம் இந்த கண்டாவி எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல ஏங்க உங்க அக்கா மக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்கா என் மக வாழ்க்கை கெடுக்காதீங்க சும்மா ரே நான் சொன்னது சொன்னதுதான் வர புதன்கிழமை என் அக்கா பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் இதை யாராலும் தடுக்க முடியாது வெளியே வருவாயா விழியிலே வெளிச்சம் தருவாயா இரவிலே தவிக்க விடுவாயா ஏமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அவனே நினைச்சிட்டு இருக்கே அத நினைச்சாதாமா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாமா மாப்பிள்ள எந்த சூழ்நிலையில அப்படி நடந்துட்டாரோ பாவம் நீ வாய முடுறா என்ன அடிச்சத பத்தி கூட நான் கவலைப்படல ஆனா நாலு பேருக்கு முன்னால என் பொண்ணை பத்தி தப்பா பேசலான்னு பார் அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் நம்ம வச்சு கழுத்துறதுல பரம்பரை தானே அவங்க பரம்பரை ஐயா உங்களை பகிர்ந்து கொடுத்து வந்திருக்காரு
பார்க்கலாம்னு வந்தேன். ஏண்டா என் பொண்ணு நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன்னால நான் பட்ட அவமானம் எல்லாம் போடும். மாமா நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் பேச நான் தயாரா இல்ல. உண்மை தெரியாம நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன மாமா அர்த்தம்? இந்து ஒண்ணான ஏற்கனவே காதல் வச்சிட்டோம். அது தெரியாம எங்க அப்பா பேசாத முதல்ல வெளியே போ. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், என்ன பேச விடாம நீங்களே. சரி விடுங்க, நான் இந்து கிட்டே பேசிக்கிறேன். இந்து என்னடா பார்த்து பேசாம நிக்கிறேன்? அவர் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு. ஓ வெளிய போங்க. யோ வெளிய முதல்ல வெளிய போங்க. முதல்ல வெளிய இந்து கிட்டே பேசு. பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறான் அடிக்கிறான். சக்தி மறுபடி மறுபடியும் நீங்க எங்க அப்பாவை அடிக்கிறீங்க. முதல்ல எங்க இருந்து வெளியில போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? இந்து உங்க அப்பா தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாரு. என்ன நல்லா புரிஞ்சுட்டு நீ இப்படி தப்பா பேசுறியா? உங்களை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கூட பேசுனது பழகினது எல்லாம் எல்லாமே நான் மறந்துட்டேன். நீங்க இங்க வந்து கலக்க பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மரியாதையா வெளியில போயிடுங்க. இந்து நான் கெட் அவுட். நீ கஷ்டமோ நஷ்டமோ உன்னுடைய குறிக்கோள் நீ ஜெயிச்சாப்பா அது உனக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும். அவ ரைட். எஸ் சார். அது யாரு? நான் எது சொன்னாலும் எஸ் சொல்லுவாங்க. சம்பளம் மாசம் 6,011. ஓகே சக்தி, ஐ டு ஆல் தி நீட்ஃபுல் ஃபார் யூ அண்ட் தென் யூ வில் சிட் டவுன். ஐ வில் ஹெல்ப் யூ லவ். அதெல்லாம் விடு. நீ எப்படி ஓவர் நைட் இவ்வளவு பெரிய ஆளானே? தட்ஸ் கால்ட் ஃபேட் யார் விட்டி. இதெல்லாம் என்னுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைத்த சன்மானம் வெகுமதி பாரிஸ். அது மட்டும் இல்ல, யூனோ ஒன் திங், ஐ கட் மேரிட். எனக்கு மேரேஜ் கூட ஆயிப்போச்சு. இந்த கம்ஃபர்ட்ஸ் லக்ஸுரி எல்லாமே அதுல கிடைச்ச சீரம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எப்படி ஒரு சின்ன விஷயத்தை தியாகம் பண்ணேன், அதுலதான் ஐ காட் சம்திங் வெரி பிக். என்னது? நாட் பிஃபோர் அதர்ஸ் ஐல் டெல் யூ லேட்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா நீங்க ஜாகிங் பண்றதுக்கு டைம் ஆயிச்சு. ஜாகிங் டைம். ஓகே ரிட்டா, யூ மே கோ, ஐல் சீ யூ லேட்டர். எல்லாத்துக்கும் டைமிங் தானா? தட்ஸ் கால் டைம். முதல்ல ஜாகிங் போயிட்டே டாக்கிங் பண்ணலாம், அப்புறம் வீட்டுக்கு போய் மத்த மேட்டர் டீலிங் பண்ணலாம். கமல் லெட்ஸ் கோ என்ஜாய். தெரியல செப்பல். நான் என்ன கப்பல்? நான் சொன்னேன் போட்டுக்கங்க. ஆனா போட முடியாது. என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்லீங்க, செப்பல் போட சொன்னா அதான் நீங்க நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்களே வேணான்னு சொன்னேன். எதிர்த்து பேசாதேன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். நான் தான் லேடிஸ் கப் வைஸ் பிரசிடென்ட் ஆச்சு. என் கைரசியை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். ஒரு செருப்பு கடை ஓபன் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டாங்க. அங்க போனா செருப்பு பிரசன் பண்ணிட்டான். அத தோட்டக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும் கொண்டு போய் கொடுத்தா மாடல் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி தானே, அதான் இந்த ஆளு கிட்ட கொடுத்தேன். இந்த வீட்டுல இது ஒண்ணுதான் சைஸ் கரெக்டா இருக்கும் போலருது. ஆமா, யார் இது? தெரியலீங்களே, ரொம்ப நேரமா நிக்கிறாரு. டேய் என்ன சொல்ற? இது என் ஃப்ரெண்ட் சக்திங்க. பாவம் வில்லேஜ்ல இருந்து வழி தவறி வந்துட்டான். குடி சீக்கிரம் திரும்பி போயிருவான். அது வரைக்கும் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா இங்கேயே தங்கலாமலாம்லாம். சாத்ரி, உன் புருஷனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்க. இவருக்கே இங்க இருக்க இடம் இல்ல. இதுல ஃப்ரெண்டு வேற. உங்க அத்தா இப்படிதான் பண்ணாரு. கட் பண்ணி தூக்கி எறியல. விட்டு தரங்க, இருந்துட்டு போ. புண்ணியமா போச்சுங்க. மேடம் போர்ட் மீட்டிங் டைம் ஆச்சு. ஆமாமா, உங்களுக்கு போர்ட் மீட்டிங். கிளம்பிக்கங்க. மத்தியானம் லஞ்சுக்கு இங்க தான் வருவேன். வாங்க. என்ன சாப்பிடுறேன் தெரியல? நீங்க தான் எல்லாம் சாப்பிடுவீங்களே. அதான் நிறைய சாதம், எறா சொரா கோலா உருண்டை வலிக்கு விழுந்த கோழி. இது எல்லாத்தையும் நீயே மார்க்கெட் போய் வாங்கி வந்து செஞ்சு. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க பழைய சாத்த நான் சாப்பிட்டுக்கிறேன். அந்த ப்ளூ புடவை கட்டிக்கிட்டு ஒரு பென்ஸ்ல போகுவாரு. அதுக்கு நான் ஹஸ்பண்டா டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். மதி, உனக்கு வெளியே கிடைச்ச மரியாதையும் பார்த்தேன், இங்க கிடைக்கிற மரியாதையும் பார்த்தேன். நீ புகழாதா? ஏன் மரியாதை என்ன காப்பாத்திக்கணும்? நான் கிளம்புறேன். சக்தி, உன் குடும்பம் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கு, அதே மாதிரி நானும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டாமா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எனக்கு கிடைச்ச மரியாதையை நீ பாத்தில. எனக்கு ஒரு ஆண் துணையா இதே வீட்டுல என் கூட இருந்துடக் கூடாதாப்பா. நான் என்ன உன் பாடியாரா? என்னால முடியாது. சக்தி,
ஒரு லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார் நல்லா யோசிச்சு பார் அரை நிமிஷமா யோசிச்சு பார் யோசிச்சல யோசிச்சேன் சரி 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 எனக்கு வேற வழி இல்ல நான் இங்கே இருந்து தொலைக்கி நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க மாமா நடந்ததே நினைச்சு வருத்தப்படலடா நடக்க போறத நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்க என்ன சொல்றீங்க டேய் ஒரு நல்ல முகூர்த்த தேதிய பாறா எதுக்கு டேய் ஜகன் அடுத்த முகூர்த்தத்திலே என் பொண்ணு இந்த உக்கம் உனக்கும் கல்யாணம் நடந்ததே சொல்றீங்க மாமா ஆமாடா யாரோ ஒரு அயோக்கியனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறத விட என் கூடவே இருக்கிற ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுக்க போறேன் என்னப்பா சொல்றீங்க நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் மாமா தட்ஸ் குட் இனி ஆக வேண்டியதை நான் பாத்துக்கறேன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் இப்ப எதுக்கு அடி தர தரைய கண்ணீர் விட்டு அழுவுற பொண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு கறிவேப்பிலை கொத்து மாதிரி வீட்டுல துரு துருன்னு அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் இன்னைக்கு அவன் காணாம போயிட்டான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அங்க பாருங்க என் தம்பி குண்டல கேசி எப்படி வாடி போயிட்டான் நம்ம புள்ள காணாம போயிட்டானேன்னு பச்சை தண்ணி கூட பல்லல்ல படாம பட்டுட்டியாவே நடக்கிறான் வீரமுத்து நீ சின்ன பிள்ளையா இருந்தப்ப என் மண்டைய உடைச்சு என்ன படுக்க வச்சுட்டு ஒரு மாசம் ஊரை விட்டே ஓடிட்ட வர்றா அப்ப கூட நான் வருத்த பண்ணடா பேர எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா மனசுக்குள்ளவே அழுகுறேன் யாருக்கு தெரியுது எனக்கு தெரியும் மாமா உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான விஷயம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கண்ணீர் விடுறதுதான் சொந்த மாமாவும் அக்காவும் கண்ணீர் விடுறது வேடிக்கை பாக்குற பொறுப்பு இல்லாத மச்சானா தாத்தாவோட அன்கண்டிஷன் நினைச்சு பாருங்க இந்த செகண்டோ அடுத்த செகண்டோ அதுக்குள்ள மாப்பிள சக்தி வேல் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து நிப்பாடுறேன் சக்தி வேல் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா தம்பி சூரியனுக்கு தெரியாத அமாவாசையா சந்திரனுக்கு தெரியாத பௌர்ணமியா எனக்கு என்ன நம்பிக்கை இல்ல அவங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறான் அப்புறம் நான் எங்க இந்து மீட் பண்ணி பேசுறது ஓ மை காட் நீ உள்ள போற அவதான் வெளியே வரல எங்க வர ஆமா டெய்லி ஈவினிங் கார்ல ஏறி ஹோட்டல் சோழா போறல அவன் அங்கே போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வா சச்சே அப்படிலாம் ஸ்ட்ரைட்டா பேசிடக்கூடாது அதுக்கு சில டெக்னிக் இருக்கு காய நகத்துற விதத்துல நகத்தணும் எப்படி முதல்ல உன் காத நகத்து
பிறக்கிற ரோஜா என் உயிரை கொள்ளை கொண்டாள் வானிலை பறவை யானேனே ரோஜா என் உயிரை கொள்ளை கொண்டாள் வானிலை பறவை ஹலோ நிலமா ஏதோ யாரு யாருமா நீ என்ன பண்றமா யாரு நான் யாரும் நம்பி மெட்ராஸ்க்கு வந்தேனோ அவரே என்னை ஏமாத்திட்டாரு மறந்துட்டாரு சொல்லிட்டாரு
நடந்தது எங்க ஊருக்கே தெரியும் நாலு பேர் என்ன பத்தி தப்பா பேசிறதுக்குள்ள நான் செத்து போயிடுறேன் கதவு கூட தாப்பா போடாம அப்படி என்ன வந்துடும் ஐயோ சார் இங்க என்ன நடந்தது இவன் இவளை கெடுத்திருக்கான் அதனாலதான் இவன் அழறா இத வெளியில சொன்னா இவள தூக்க போட்டு மாட்டி கொன்னுடுவேன்னு பயமுறுத்திருக்கான் சார் என்ன சார் நீ பாட்டுக்கு புரியாம பேசிட்டு இருக்கீங்க நீ பேசாத பின்ன நான் பேசுறேன் இல்லாட்டி நீ பேசு முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொல்லு என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டாரு அதனால இந்த பொண்ணு இப்படி புலிங் குலிங்கி அழும்படியா அப்படி என்ன பண்ண என்ன சார் நீங்க முழுசா கேட்காம நான் வெளியே ஐயோ நான் ரொம்ப டீசன்ட் ஃபேமிலி சார் அப்ப நான் கேடி ஃபேமிலியா ஏய் சக்தி மதி வா சக்தி வா சக்தி வா 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 அம்மா இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கற ஐ ஷூ மேட்டர் முடிச்சியா அரே அம்மா மேட்டர் முடிச்சிட்டேன்னு கேக்குறான் சார் கேட்டா என்ன சார் இவன் தனியா இல்ல சார் ரைட் அண்டி இவன் பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்குது சார் பின்னாடியா who are these fellows ரூம் சர்வீஸ் கலா யூனிஃபார்ம் மாத்தி விட்டாங்களா அத நான் சொல்றேன் நான் சொல்றேன் சார் ஐயங்க பெரியப்பா மினிஸ்டர்ங்க சித்தப்பா எங்கள பகச்சிடுவாங்க நிம்மதியா தூங்க முடியாது சீப்பட்டு சின்ன பேர் சார் அவங்க எந்த தப்பா இல்ல நான் வந்து சொல்றேன் விடு நான் சொல்றேன் கேளுங்க நாளைக்கு இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சதுனா நான் சாகுறவங்களை தடுக்கவே முடியாது என்னமா சொல்ற நீ சார் ஒரே ஒரு போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுங்க நான் இங்கிருந்து போயிடலாம் கல்யாணம் சார் நாம் தாலியில கட்ட முடியாது சார் தாலி கட்ட முடியாத 49 கல்யாணம் இதே ஸ்டேஷன்ல நடத்தி வச்சிருக்கேன் இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி எதுக்கு 50க்கு அந்த அவல பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி 50வது ஆள நீரு சார் நீங்க என்ன இன்ஸ்பெக்டரா கல்யாண புரோக்கரா நான் தாலியில கட்ட முடியாது தயவு செய்து தாலியை கட்டி தொலைடா நீ தாலி கட்டு முன்னாடி என் பொண்டாட்டி தாலி அத்திர உழறா இந்த ஆள் மூஞ்சில டீ ஆத்திரா தலையில மாவாற்றான் மலபார் போலீஸா இருப்பா போல இருக்கிறா ஐயோ சரி சரி கட்டுறேன் ஆனா எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் கட்டுவேன் அது கொஞ்சம் டைம் வேணும் அப்பா அம்மா தம்மத்தோட கல்யாணம் முடிக்க நினைக்கிறது நல்ல விஷயம் தான் பட் ஒன் திங் வாட் நீ என்ன ஏமாத்த நினைக்கலாம் அந்த அவல பொண்ணை ஏமாத்த நினைச்சா
இந்த கல்யாண டிராமா சும்மா விட மாட்டான். ஏய் டே சார், உள்ளுக்குள்ள நாலு நாளா ஒருத்தன உட்காந்து வச்சு அடிக்கிறோமே. ஆமா சார், அவன கூட்டு வா. அப்பாவது நாம யாருன்னு இவங்க புரிஞ்சு. ஓகே சார். இவரிய மாமா குண்டலகேசி மாதிரியே இருக்காரு. மாப்ள நான் தான் மாப்ள. சீ மை பர்சனாலிட்டி. ஆமா சார், சீ அதே குரல். ஆனா மூஞ்சத்தான் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்திட்டாங்க. மாமா குண்டலகேசி, நீங்க என்ன இங்க பண்றீங்க? நீ மட்டும் என்ன மைசூர் பேலஸ்லயே இருக்கிற சத்தி, தயவு செஞ்சு என்ன வெளிய கூட்டிட்டு போயிரு சத்தி. இவன் தினம் தினம் டிசைன் டிசைன் அடிக்கிறான்மா. தோசை வேகலானாலும் என்னத்தை அடிக்கிறான், பொங்கல்ல உப்பு இல்லைன்னாலும் என்னத்தை அடிக்கிறான், என்ன கூட்டிட்டு போயிடுமா? சார், இவர் என்னோட மாமா, எங்க ஊருக்காரர், ரொம்ப நல்லவர். ஆனா அதத்தாப்பா நாலு நாள நானும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறான்ப்பா. வேணும் நான் கடைசியை நாலு அடி அடிச்சு விட்டுருவேன். ஏன்ப்பா? ஏன் மாமா, முதல் முதல்ல சிட்டிக்கு வரீங்க, இப்படியா ட்ரௌசர் எல்லாம் வருது? நீ சும்மா இரு மாப்ள, நான் மெட்ராஸுக்கு வந்த கெட்டப்பே வேற. நேரா போற மயக்க மருந்து வச்சு ஒரே அமுக்கு, மயக்க தெளிவு நடித்தாரே கட்டிடுற, அதுல இருந்து அவ உனக்கு பொண்டாட்டி, அப்புறம் அவளுக்கு வேற வழியே இல்ல. எப்படி நம்ம ஐடியா? ஏற்கனவே உன் ஐடியா கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு. இந்த ஐடியாவை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன், பர்மனண்டா ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். மாப்ள, இவ ஐடியாவெல்லாம் ஏன் கேக்குற? ஓ மாமா, நான் வந்து தெரியல, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இதோ என்னது, இந்துவோட கார் பிரேக்க புடிங்கிட்டேன், அப்புறம் வண்டி எப்படி நிக்கும்? நிக்காது, சலார் புலார் ரோடு. அவ ஐயோ அம்மானு கத்துவா, நீ முன்னாடி டைவ் அடிச்சு போய் அவளை காப்பாத்து, உயிரை காப்பாத்தின உன் மேல மறுபடியும் அவளுக்கு லவ் டெவலப் ஆகும். எப்படி நம்ம ஐடியா? மாப்ள அதோ இந்து. ஐடியா ஃபெயிலியர் ஆகதுல்ல? கிரேட் ஃபெயிலியர். ஆனா என் ஐடியா ஃபெயிலியர். போ போ இன்னு உன் வண்டியில பிரேக் பிடிக்காது, இறங்கு, நம்ம வண்டியில போயிடலாம். பிரேக் பிடிக்கலனா வண்டி எப்படி நிக்கும்? ஆமா, உன் வண்டியில பிரேக் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? வண்டி ஐயோ பாப்ள, எங்க போற? தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்து போச்சு. இந்த பிரேக்க புடுங்கிறது நம்ம தான் தெரிஞ்சது, பிரிச்சு மேய்ச்சிருவானுங்க. தான் ஓடி போயிடலாம். செய்யறத செஞ்சுட்டு உங்களுக்கு மனுஷத்தன்மை கிடையாதா? வாங்க போய் காப்பாத்தணும். வாடா. போயா, சீக்கிரம் போங்க, போங்க, சீக்கிரம் சீக்கிரம் இந்த வர போங்க. என்ன
அப்பியா சேர்ந்து படுத்துக்கு போலாமே அதுக்கு இன்ஸ்பெக்டர் ராமசாமி தான் கேட்கணும் ஏன் அவங்ககிட்ட தான் போய் கேட்டுட்டு ஏன்னா அவதான் என் ஹஸ்பண்ட் அவனுக்கு மாட்டு தெரியும் நான் ஹாஸ்பிட்டல இருக்க ஐயோ கல்யாண மாதிரில இருந்து எதுவுமே நடக்கிற என் புத்தி இப்படி போகுது ஐயோ நீங்க எங்க இங்க அதான் நானும் கேக்குறேன் நீ எங்க இங்க நான் நம்ம கம்பெனி ஆடிட்டர் பார்த்து போலாமே ஆடிட்டர் ஏட் ஹாஸ்பிட்டல் இப்ப எல்லாம் பாதி ஆடிட்டர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்காங்க யோ என்ன உளற ஆடிட்டர் எப்படி ஹாஸ்பிட்டல் அதான வெளியே போயிட்டு இருக்கேன் இங்க ஓடுற இல்ல வா உன்ன கவனிக்கிறேன் ஐயா ஐயா எமர்ஜென்சில ஒரு பெட் ரெடி பண்ணுங்க பேஷண்ட் டெட் நம்பர் வார்டு கொண்டு வாங்க ஓகே சார் டாக்டர் எங்க நான் சுத்துறேன் ஐயோ இது உள்ள வைங்க சரி வாங்க அவர்தான் உங்க மாப்பிள்ள என்கிட்ட முகத்தை கூட காட்டாம என் பொண்ண கல்யாணம் பண்றது இவன் தானா என் ரத்தம் கொதிக்குது என் பொண்ணுக்காக அடைக்கிறான் அவங்க கூட நான் பேசும்போது பழச நினைச்சுக்கிட்டு ஏதா கூடமா என்கிட்ட ஏதாவது பேசினா அப்புறம் துப்பாக்கி உள்ளவீங்க உங்களை பார்த்த பயத்துல ஒருவேளை நான் உங்க மாப்பிள்ள இல்லைன்னு சொன்னால ஆச்சரியப்படுறதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வாங்க கூட புருஷன் இருக்கிறதா ரொம்ப நல்லது கரெக்ட் கூட புருஷன் இருக்கணும் கரெக்டா பாத்தீங்களா உங்க மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாரு டாக்டர் நான் இவருக்கு மாப்பிள்ளை இல்ல ஐயோ இவர் மாமான நீங்க இவருக்கு மாப்பிள்ளை தானே ஐயோ இவர் எனக்கு மாமா இல்ல நான் இவருக்கு மாப்பிள்ளை இல்ல அதான் நானும் சொல்றேன் இவனுக்கு நான் மாமாவும் இல்ல எனக்கு இவன் மருமகனும் இல்ல என் பொண்ணுக்கு இவன் தான் புருஷன் ஓஹோ இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இதை எங்கேயாவது கொண்டு போய் அடைச்சு வைங்க டாக்டர் என் பொண்ணுக்கு இவன் தான் புருஷன் ஒத்துக்க சொல்லுங்க இல்ல உங்க வாயில சுட்டுருவேன் ஒத்துக்கப்பா அது நான் இப்படி ஒத்துக்க முடியும் ஐடியா ஐடியா கொடுப்பீங்க இனிமே ஐடியா கொடுக்கறேன் வாய் திறப்பீங்க உள்ள போய் பார்ட்டியை கரெக்ட் பண்றேன் மாமா நீங்க இங்க இருந்தா உங்க அப்பா வராம பாத்துக்கங்க நல்ல ஒரு குட் ஹே ஜம்பு நீயா நானே தான்
நீ எங்க போன பாட்டி என்ன காணும்? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், ஆனா ஒரு செகண்ட்ல எங்க அப்பா அடிச்சு என் நம்பிக்கை எல்லாம் வீணாக்கிட்டேன். பாவம் எங்க அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? அம்மாமா பாவம் உங்க அப்பா, நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? யோ என்னையா கள்ளி, நீ என் மேல உட்கார்ந்துட்டு என்ன எந்திரிக்க சொல்றியா? எந்திரிச்சதான நான் எந்திரிக்க முடியும். பரவாயில்ல உட்கார்ந்தா உட்கார்ந்தா ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே இரு. உன்னை திருத்தவே முடியாது. அப்படி என்ன நம்ப மாட்டியா? மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. நம்ம நிச்சயதார்த்த நின்ன உடனே எங்க அப்பா என்ன வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தார். நான்டா மாட்டேன்னு ஒத்த கால நின்ன. இப்போ இங்க வந்து உன்கிட்ட உண்மை எல்லாம் சொல்லலான்னு பார்த்தா நீ என்ன வெளிய போன்னு சொல்லிட்ட. இப்ப நான் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்ல. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் உன் மேல வச்சிருக்கிற இது உண்மையானது. அது நான் போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும். ரெண்டா இவனே மாமா, ஆ ரெண்டா தான் பேச்ச. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஏதோ மிஸ் பண்ணிட்டாத. ஆமா ஆடிட்டர் பாத்தியா? எப்ப வரேன்னு சொன்னாரு? ஆடிட்டர் பத்து மணிக்கு ஆபீஸ் வரேன் சொல்லிருக்காரு. சரி வந்தா என்ன பாக்க சொல்லு. அப்பா போயிட்டானு நாயங்க. நீயே சொல்லு இந்து, எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஐயோ இது என்ன கேள்வி? நீ என்னத்தான் நம்பணும்? நம்பு இந்து. சரி நான் உங்களை நம்புறேன். ஆனா உங்க மாமா குண்டல கேசி கூட இனிமே சேராதீங்க. மறுபடியும் நீங்க என்ன தெரிஞ்சா என்னால தாங்கிக்க முடியாது. ஐயா அந்த ஆளோட யாரு சேருவா? என்னைக்கு நம்ம நெச்சதார்த்தம் நின்னு போச்சோ அன்னைக்கு அவரோட காலை உடைச்சிட்ட. இப்ப அவரால் நடக்கவே முடியாது. பாக்குறீங்க அது ஒண்ணு இல்ல, இந்த இடம் கொஞ்சம் சரியில்லை, நம்ம அந்த சைடு போய் பேசுவோமா? இப்போ நீ மனசு மாறின மட்டும் போதாது, எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். என்ன? அன்னைக்கு என்கிட்ட அடி வாங்கினதுல இருந்து உங்க அப்பா என் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? என்ன பத்தி அவர்கிட்ட நல்லதா எடுத்து சொல்லி அவர் மனசு மாத்த பாக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அப்பா உங்க மேல எவ்வளவு கோபமா இருந்தாலும் அவருக்கு என் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அவர் படப்படா பேசுவாரே தவிர என் மனசுல ஒண்ணுமே இருக்காது. எங்க அப்பா மனசை மாத்தி நம்ம கல்யாணத்துக்கு ஒட்டுக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, எனக்காக நிறைய பேர் தொங்கு கஷ்டப்படுறத நினைச்சு பார்த்தேன். எங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வைக்கிறது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு மட்டும் என்ன தன் பேரன் பேத்திய மடியில உட்கார வச்சு கொஞ்சணும்னு ஆசை கிடையாதா? ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பூமியை நிற்க சொல்வேன் ஓர் நாள் உனக்காக.
உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒண்ணு தெரியாத என் பொண்ணோட மனசை மாத்தியாலும் ஏன் மாத்திருக்கேன்? உன்னை சுட்டு கொண்டுடுவேண்டா. தடுமா அப்பா, நான் இவரை சுட விட மாட்டேன். இவரை வேணா சுடுங்க, என்ன சுட்டீங்கன்னா உங்க பொண்ணு விதவாயிடும். இன்னும் கல்யாணம் ஆகல, எப்பட விதவாயிடுவா? அப்பா, சக்தி ரொம்ப நல்லவர் பா. அவர் எனக்காக தான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்காரு. நிச்சயதார்த்தத்தை நான் தான் பொண்ணுனு அவர் தெரியாது. ஆமாமாமா, இந்து சொல்றதெல்லாம் நிஜம். எல்லாமே அவர் எனக்காக தான் பண்ணியிருக்காரு. அது தெரியாம நாம தான் அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். என்ன டப்பா பாப்ள, என்ன ஓவர மாமா மாமாங்கறத அடிச்சு முடி போடா. நான் சொல்லிட்டு வா. ஹேய் சார், நான் இல்லைங்க சார். இந்து, டோன்ட் பிலீவ் ஹிம், ஹி இஸ் டெல்லிங் லை. ஹி இஸ் நாட் எ குட் பர்சன். ஹா, குட் மாமா குட்ன்றாரு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா. பாத்தியம்மா, சம்பந்தம் சம்பந்தம் நான் பேசுறேன். கண்ட கண்ட பொய்ய சொல்லி உன் மனசை மாத்திருக்கான். அவன் நம்பாத, அவன் சுட்டு பொச்சுக்கிற. அப்பா, உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சத்து கூட சேர்த்து வைங்க. பாத்தியம்மா, பேசிட்டு இருக்கும்போதே மாயமா மறைஞ்சிட்டான். மறைஞ்சிட்டானா? இவனை போய் நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, எங்க போனானே தெரியல. நான் எங்க போல, எங்கதான் இருக்க? என்னப்பா காலம் வந்துட்டேன். நான் நல்லவன் ஒத்துக்கிட்டு என்ன இந்துவோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். சரி, ஒத்துக்கிட்ட, எழுந்துரு. மாமா, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க மாமா. நானும் இந்துவும் சேர்றது உங்க கையில தான் இருக்கு மாமா. ப்ளீஸ் பா. நல்லதோ கெட்டதோ என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கு குறுக்க நான் நிக்க மாட்டேன். விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். அஞ்சு பத்து கூட கேட்டாலும் தருவேன். சும்மா இருங்க. ஆமா, ஹோட்டல் கூட போறேன். இப்படி வீட்டுக்கு கூட வந்துட்டீங்களா? ஹோட்டல்ல எல்லாம் போலீஸ் ரெய்டு அது இதுன்னு தொந்தரவு ஜாஸ்திமா. நம்மளுடைய புனிதமான உறவு அவங்களுக்கு புரியாது. ஆமா, வீட்டுல யாரும் இல்ல. உங்க பொண்டாட்டி? பொண்டாட்டி? அவன் பொண்டாட்டி. அவளையும் அக்காளையும் திருப்பதிக்கு அனுப்பிச்சிட்டேன். வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நாள் லீவையும் சம்பளத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஐயோ, ஒரு நாள் பொண்டாட்டி இல்லனது இப்படி துரோகம் பண்ணுங்களா? வெக்கோ மானம் சூடு சோழனையும் விட்டு உன்ட்ட சொல்றேம்மா. கல்யாணம் தண்ணிக்கு தாலி கட்டும் போது என் கை விரல் அவ மேல பட்டதோட சரி. அதுக்கப்புறம் அவ என்ன தொடவே விடலமா. நான் தொட போற முதல் பொண்ணே நீதான். ஜாலி 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 ஜோடி 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 ஜோடி. சும்மா இருங்க. எங்க இப்படி கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டுருக்கீங்க, உங்களுக்கு பொழுக்கம் இல்ல? நீ அப்படி வர்றியா? இப்ப நான் வரப்போற கேட்டப்ப பாரு. எனக்கு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆமா, நீ இந்த பாத்ரூம்ல என்ன பண்ற? நானு டிரஸ் எல்லாம் ஊத்து போட்டு பிரிட்ஜ திறந்து ஒரு மடக்கு தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். பாத்ரூம்ல ஏன் பிரிட்ஜ்? அதானுங்கள, நம்ம ரூம்ல போய் குடிக்கலாம் வாங்க. மரியாதையா சொல்லு, இவ யாரு? ஆமா, இவங்க யாரு? தங்க புடிச்சிருக்கத பார்த்தாலே தெரியல சம்சாரம். ஏன் வீட்டுல வண்டி? என்ன யாருன்னு கேக்குறா? இவ யாரு? இவோ இவோ மதி மதி. இவதான் சக்தியோட பொண்டாட்டி. சக்திக்கு கல்யாணம் ஆச்சு, என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ கேட்கவே இல்லையம்மா. இப்ப சொல்றேன், இவதான் இனிமே சக்தியோட பொண்டாட்டி. ஓகேயா? ஐம் சாரிங்க, நீங்க தான் சக்தியோட மிஸ்ஸஸ் தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்லைங்க, பட் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மதி, குட் நியூஸ், மாமா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு. அப்பா அம்மா ஊர்ல இருந்து புறப்பட்டு வராங்க. ஆல் ப்ராப்ளம் சால்வ்ட். சக்தி, உங்க ஆளு ரொம்ப நல்ல டைப். ஆமா, கொஞ்சம் சுட்டி கொஞ்சம் முன்கோவம். பார்த்தா தெரியலையே. பார்த்தாலும் தெரியாது, பழகினாதான் தெரியும். பழகிட்டே அப்படி ஒண்ணு தெரியல. நீங்க யார சொல்றீங்க? என்ன கேக்குறீங்க? இவங்கதான். ஐயோ, இவங்கதானே பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆனதுனால பொண்டாட்டி. என்ன
கண்ணு பொண்ணாடிக்கு துரோகம் பண்ணது இல்லாம அந்த பொண்ணுக்கு என்ன புருஷன் வர சொல்லிருக்கேன். நான் இப்ப போய் சொல்றேன். திருப்பதிக்கு போன பாயில திடீர்னு உருண்டு ஓடணும் நினைக்கவே இல்ல. இத பார், ரோட்ல நின்னுட்டு உனக்கு வந்து வீட்டுல ராஜா மாதிரி வச்சிருக்கேன். அவ கொஞ்சம் நினைச்சு பார், நீ இந்த ரோட்டுக்கு அனுப்பிடாத. ஜபார், நீ அந்த பொண்ணோட புருஷன் சொல்ல போற அந்த சின்ன பொயில தான் என்னுடைய வாழ்க்கையே அடங்கிருக்கு சக்தி. அதுக்கு நான் அதோட இருக்க முடியுமா? அது கூட மனசே இருக்க முடியுமா? நானும் துரத்தி விட்டுறேன், ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிக்கிறேன். நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ற ராஜா பிளீஸ். ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தி புருஷங்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தி புருஷங்கிறாங்க, இங்க இது வேற எல்லாம் அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுங்க, ஆனா இப்ப வேற ஆளு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ள அன்னைக்கு அவன் தப்பு பண்ணாம தெரிஞ்சது, அதனால உனக்கு கட்டி கொடுக்குறதான் சொன்னேன். இன்னைக்கு அவன் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால அவனு கட்டி கொடுக்க போறேன். ஆமா, முடிவா கேக்குறேன், இந்துவை எனக்கு கட்டி கொடுக்க முடியுமா முடியாதா? அதான் சொல்லித்தானே, போய் வேலை. என்ன பத்தி உனக்கு தெரியாது? சும்மா இருக்கிறவன் ஆசைப்பட்டு இப்ப லொல்ல பண்றியா? உன் பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்க போறியா இல்லையா? கையேறா, என் கழுத்துல கைய வச்சுட்டு ராஸ்கல். கடைசியா சொல்றேன், நான் சாகுற வரைக்கும் என் பொண்ணு இந்துவை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் மாட்டேன். ஐயோ ஐயோ, கைய ஒடிச்சிட்டாரே. ஐயோ, உயிரோடு இருந்தாதான். அடே நண்பா, உன்ன நான் இந்த நிலைமையில அவரை பார்க்கணும்? அறிவுகட்டவனே, எந்த நேரத்துல நீ என்ன அடிச்சியோ வரவன் போறவனா அடிக்கிறாட்டா? நான் உன்னை அடிக்கலாம், நான் உன்னை அடிக்கலாம்டா. ஆனா வேற எவனாவது அடிச்சா சும்மா இருப்பேனா? யாருன்னு சொல்றான், குத்திடுறேன். இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு அந்த அரிசி மூட்டை கொண்டு வந்து சேர்த்தேன்? அந்த ஆக்சிடென்ட் போன இங்கதான கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அது என்னோட போயிருக்கோம். அது அது இதெல்லாம் பாரு. இல்ல மாமா, டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்கும் சொன்ன நீங்க வேற போற வர ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்கும் சொன்ன எப்படி? இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் நம்மள யாரு கடையாளம் தெரிய போது மாமா? அப்படியா? மறுபக்கம் ஆசைப்பட்டுட்டா, சீக்கிரமா சட்டை போட்டு கல்யாணத்தை மூடி ஊட்டிக்கு போகணும்லடா. அப்படி விட்டா எப்ப வச்சுக்கலான்னு கேளுங்க. 10ஆம் தேதி நல்ல நாளா? ஜோசியர் சொன்னார். டேய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் டாக்டர் கிட்ட கேளு, மாமாவை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு. இப்பதானே அட்மிட் ஆனாரு. டேய் போய் கேளுடா. மாப்ள நீ முன்னாடி போ, நான் பில்ல பே பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம மாப்ள எங்க போறாரு? டாக்டர், எஸ், எங்க மாமாவை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? நான் எதுக்கு உங்க மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணணும்? உங்க ஒய்ஃப் தான் நீங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க. அது மாமா ஃப்ரீ, எப்ப வேணா கூட்டிட்டு போலாம். அது இல்ல, நான் சொல்றது மாரிமுத்து மாமா. மாரிமுத்து உங்களுக்கு எப்படி மாமாவாக முடியும்? மேஜர் சந்திரகாந்த் தான் உங்களுக்கு மாமா. ஐயோ, அவரே மாமா இல்ல பாத்தீங்களா டாக்டர்? மாமனாரே மாமா இல்லங்கறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போனா என் பொண்ணையே இவன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிடுவான் போல இருக்கே. சார், நான் உங்க மாப்பிள இல்ல. டாக்டர், நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் அவங்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன், அவனும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? நான் உங்ககிட்ட பேசப்ப உண்மை எப்படி சார் சொல்றது? டாக்டர் காயப்பட்டார் அப்படி ரத்தனம் கேட்டு விஷயமா? ஏய் சக்திவேல், என்ன சக்திவேல், பெத்தவங்க தம்மா தொடங்க கல்யாணம் பண்ணிக்கு பெத்தவங்க தம்மா செஞ்சாங்களா? பெத்தவங்க எங்க சம்மதிச்சாங்க? திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திருட்டு கல்யாணமா? அடப்பாவி, இதை விட ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கல்யாணம் பண்ணிருந்தா? 4வது 50வது கல்யாணம் பண்ணி வச்சு அவார்டு வாங்கிருப்பேன்ல. சரி, இப்ப பொண்ணு எப்படி இருக்கா? பொண்ணு எப்படி இருக்கா? கல்யாணம் பண்ணிக்கே என் பொண்ணுக்கு சுயநினைவு போயிருக்கா? சுயநினைவு போயிடுச்சா? ஐயோ இன்ஸ்பெக்டர், நான் என்ன சொல்? ஹலோ டாக்டர், இந்த ரிப்போர்ட் என்னாச்சு? வாங்க சகோதரி, வழக்கமான செக்அப் தான், எல்லாமே நார்மல். சக்தி, உங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கிறதா மதிய சொல்லிச்சு, நல்லா இருக்கீங்களா? எனக்கு பொண்டாட்டி, அது கர்ப்பமா? ஓ சக்தி, உனக்கு தான் ஒய்ஃப் அன்னைக்கே இருக்கே, அது கர்ப்பமா கூடாதா? புரிஞ்சுக்கப்பா. என்னையா அது, பொண்ணை திருட்டு தனமா கல்யாணம் பண்ணிட்டேன்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட்டும் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு சுயநலம் வேற இல்ல, அப்புறம் எப்படி கர்ப்பம்? இன்ஸ்பெக்டர், இட் இஸ் வெரி சிம்பிள். மாரிமுத்து மாமா பொண்ணு நான் மேரேஜ் பண்ணா மேஜர் மாமா எனக்கு மாமனார் இல்ல, மேஜர் மாமா எனக்கு மாமனார் இல்லன்னா கர்ப்பமான பொண்ணுக்கு நான் பொறுப்பு இல்ல. புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியல. சக்தி, சக்தி, எங்க வந்தாலும் மச மச நிப்பியா? கல்யாண மாப்பிள்ள உனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குது, சீக்கிரம் வாடா. என்ன கல்யாணம்? எனக்கு இது புது குழப்பம், ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, எனக்கு மண்டையே வடிச்சு போல இருக்கு. என்ன குழப்பம்? இல்லாம இருக்கலாமே, சுயநினைவு வந்தப்புறம் கல்யாணம் நடக்கும் சார்.
அந்த பொண்ணு ஏற்கனவே கர்ப்பமா வேற இருக்கா எங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் நடந்து போச்சு மாமா காப்பிட் பில் எல்லாம் கட்டியாச்சு வாங்க நம்ம கல்யாண படம் எடுக்க கடைக்கு போவோம் இரு அந்த பொண்ணு கல்யாண படம் எடுக்கிறதுக்கு நீ எதை கூட போனோம் எங்களுக்கு ஜவுளி கடை இருக்கு சார் மாமா நாம ஜவுளி கடைக்கு போறது இந்த மீசக்காரர் கிட்ட எதுக்கு சொல்லணும் அது அவரு கேட்டாரே நான் சொன்னேன் யோ வாட்ச்மேன் அவர் சொன்னாரா நீயே கேக்கணும் வாட்ச்மேனா இருக்கிற குழம்பு பார்த்தாலும் இது வேறையா அம்மா தாயே நான் உன்னை எதுவும் கேட்கல நீ போ ஆம்பளைங்கனால ஏதோ அக்கா சொன்னாங்களேங்கிறதுக்காக சொசைட்டில தாலி இல்லன்னு தப்பா பேசுவாங்க அதுக்காக புருஷன் பேர் சொல்லிக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு டைய கட்டி அப்படி இப்படின்னு அலைய விட்டுட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நான் என் டோட்டல் ஃபேமிலியை கூட்டி வந்துடுறேன் அதுதான் கூடாது நீ பேச்சுலரா தான் வரணும் எதுக்கு எல்லாம் நீ பண்ண கொள்ளற முடியதா உன் பொண்டாட்டி பொறுத்தவரை நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் இன்னொரு பொண்ணு கழுத்துல நாங்க தாலி கட்டுறத பாத்தாங்கன்னா பிரச்சனை வராதா நான் இருக்கும்போது என்ன பிரச்சனை இது சிரிப்பு போலீஸ் பா எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தா நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேனா சாரி சார் இது எங்க பிரைவேட் ஃபேமிலி அஃபேர் என்னைய உங்க ஃபேமிலி ஒரு மெம்பரா நடத்தீங்க ஐயோ கண்ட்ரோல் வர சார் கண்ட்ரோல் 18ஆம் தேதி 18ஆம் தேதி ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டி இருக்கேப்பா என்னால வர முடியாது थैंक यू சார் நாங்க எங்க கல்யாணத்தை பத்தி கூட நீங்க உங்க டியூட்டியை பாருங்க என்னைய நீயும் பிரியாவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் பார்த்தா ஐயோ எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க டேய் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கறேன்டா என்னடா சந்தோஷம் நின்னு போன கல்யாணம் நடந்துச்சுல அதான் சந்தோஷம் மாமா மாமா என்னடா பெரிய தப்பு நடந்து போச்சுங்க என்னடா தப்பு கல்யாணத்துல ஜவ்வரிசி பாயாசம் போடுறேன்னு எல்லாருக்கும் பச்சரிசி பாயாசம் போடுறாங்க நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியானவங்க பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க சார் சாப்பிடாதீங்க சார் டேய் சந்தல கேஸ் மாம் கல்யாணத்துல ஏதாவது தகராறு பண்றதே வந்திருக்கியா ஏதாவது பேச வாய் தெச்சிருவேன் போடா போய் சக்தி ரெடி பண்ணு மாப்பிள்ளைக்கு நீ பேசாத இந்த கல்யாண இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சப்ப நடக்குது எது நான் சொல்லி நடக்குது எங்க வீட்டுல
இந்த டகால்ட்டி வேலையில இங்க பண்ணாத. என் மாப்பிள தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த பீப்பா இங்க இருக்க கூடாது. இத முடிச்சு போடா. இதெல்லாம் ஒரு ஆள் ஊத்த முடியுமா? ஏய் என்னது? ஐயோ எங்க போ? ஒரிங்க போ. போங்கடி. என்ன நடக்குதுங்க? இத பாரு. போறா சில விஷயங்கள் தனியா பேசணும். ஆமா அரையாரோ ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னே. அப்புறம் இங்க வந்த அந்த கல்யாணம் தான் இது. இந்த எனக்கு டிக்கெட் ஃப்ரெண்ட். அப்படியா? சரி ஆபீஸ்ல ஃபைல கேட்டு போறேன்னு சொன்னே இல்ல. போய் போ போ. ஆபீஸ்ல லேபர் ஸ்ட்ரைக். முன்னால போக கூடாது நான் தான் சொன்னேன். சனினே. எதையும் மறந்துட்டு பேசாத. உங்க அக்காவுக்கு நெஞ்சுவலி. யார் சொன்னது? நான் போன் வந்து போறது. எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. நான் வந்த அவசரத்துல உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். போ போ போ. என்னன்னு கவனி. ஐயோ ஐயோ. ஆ சக்தி உட்கார் வா. உட்கார் மாப்ள. உண்மைய மறைக்கணும்னா என்ன சொல்ற? பின்ன உங்க அக்காவுக்கு நெஞ்சு வலினா அப்பவே போன் வந்து நீ உடனே வீட்டுக்கு போகாம போன் கிட்ட நின்னுட்டு இருக்க. சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வா. உங்க அக்கா பாடி எடுத்து போறாங்க. அக்கா வர வழியில டிராஃபிக் ஜாம். அதனால தான் லேட் வா போலாம். நல்லா இருக்கியா அக்கா? என்னடி 8 மணிக்கு பார்த்துட்டு இப்ப 10 மணிக்கு நல்லா இருக்கேன்னு கேக்குற? இல்ல உனக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. எனக்கு நெஞ்சு வலியா? என்ன ஸ்டூபிட் சொன்னது? இதோ இந்த மதிதா சொல்லிச்சு. ஏமான் அவர் சொன்ன இல்ல உமன் யாரோ ஒரு அக்காவுக்கு நெஞ்சு வலினு போன் வந்தது. அது நீங்க தான் ஒரு பாசத்துல சொல்லி விடு. இவர்கிட்ட என்ன பேச்சு? வா நம்ம போய் இந்து பாக்கலாம். பின்ன நெஞ்சு வலியும் காக்கா வலிப்போம் சேர்ந்து வருதுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என் பேரு கன் பாட்டி. கண்ணு கண்ணுமாய் வேலை செய்யும் புரிய பாருங்க. ஆனா ஒரு விஷயம், கல்யாண வீட்டுக்கு வந்து பொண்ணையே சுட போறீங்களே, அதான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. அவளை சுட்டுட்டு அவங்க அப்பாக்கு நான் யாரும் புரிய வைக்கிறேன். என்னடா சாரி பாஸ், குண்டு போட மறந்துட்டேன். மாப்ள அலி பாபா காலி மேட்டர் ஓவர். நீ தைரியமா தாலி கட்ட. கட்டிமாடா கட்டிமாடா தாலி எடுத்துக்கொடு. இப்ப ரெடி குடிங்க சுடுங்க. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணதுனால ஏதோ ஒரு கோபத்துல நீ என் மாப்பிள்ளையில உன்னை சுட்டுவேன். என் பொண்ணு அனாதையா விட்டு விட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவா. அதை பாத்துக்கிட்டு நான் என்ன கேள பயலா? எங்க பெரியவிட தாலி கட்ட நேரத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எங்க என் பையனுக்கு இப்பதான் கல்யாணம் நடக்குது. நீங்க புதுசா வந்து உங்க பொண்ணு கழுத்துல என் பையன் தாலி கட்டினான்னு சொல்றீங்க? வாயா சம்பந்தி, என் பொண்ண கல்யாணம் பண்ணும் போது நீ எங்க போயிருந்த? இதுக்கெல்லாம் நீதான் புரோக்கர். இங்க பாருங்க, நீங்க இடம் மாறி வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மரியாதையை எடுத்த காலி பண்ணுங்க. இங்க பேசாதீங்க. நான் எங்க வேணாலும் பேசுவேன். என் பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லுங்க, நான் வெளியே போயிடுறேன். சார் சார் உங்களுக்கு ஒரு பதில் என்ன சார்? 1000 பதில் நான் சொல்றேன் சார். கேட்டு ஓடி போயிருங்க சார். என் பொண்ண கை கழுவி விட்டு மாப்பிள கோலத்துல இங்க நிக்கிறானே அவன் பதில் ஐயா நான் வெளியே போயிடுறேன். ஜெங்கோ இவன் என்ன குழப்பறான்? எவன் வந்தாலும் என் குறி தப்பாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணோட புருஷன் நான் இல்ல. ஐயோ ஐயோ, மாப்பிள கோலத்துல நின்னுகிட்டு நான் மாப்பிள இல்லைன்னு சொல்றானே, இத கேட்டுக்கிட்டு எல்லாரும் சொல்ல. துரோகம் பண்ண மாட்டான். என்னையே மிரட்டியா? எல்லாத்தையும் சுற்றுறேன். நான் சொல்றது இப்பயாவது கேக்குறீங்களா?
இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இவர் உங்க மாமா இல்லப்பா. என்னமா சொல்ற? அதுக்கு அப்புறம் என்னாச்சு நான் சொல்றேன். உங்க பொண்ணு ரோட்ல அடிபட்டு கிடந்ததா ஐயோ பாவன்னு ஹாஸ்பிடல் கொண்டு போய் சேர்த்தேன். அங்க கண்ண எடுத்து கையை போட சொன்னாங்க நான் போட்டேன். அத பாத்துட்டு நீங்க நானா உங்க மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு இருந்த பிரச்சனை இல்ல அப்ப நான் அத பெருசா எடுத்துக்கல. இப்போ வந்து ஏன் கல்யாணத்தை மாமா? கட்டின பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை இல்ல ஓடுற இந்த காலத்துல. நான் யாருன்னே தெரியாதப்போ இமேல இறக்கப்பட்டு பின்ன நீங்க எனக்கு ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்க. இன்னைக்கு நான் உயிர் போயிருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கல்யாணம் நிக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல எங்க வீட்டு கல்யாணம். ஆத்திரத்துல அவசரப்பட்டு ஏதோ தப்பா பேசிட்டேன். எல்லாரையும் நான் மன்னிச்சுக்குங்க. இந்து இப்ப மட்டும் சரி கள்ளி சரி சரி வாங்க சீக்கிரம் காலி கட்டுங்க. ஓ டைம் ஆயி போச்சு. மறுபடியும் மறுபடியும் வந்து அடிக்கிற நீ ஏண்டா மறுபடியும் மறுபடியும் முழிக்கிற மேட்டர் ஓவர். எவ்ரிதிங் இஸ் நார்மல் ஒண்ணு இல்ல டாக்டர் டாக்டர் இப்படி போட்டு போட்டு வாங்குது இத போய் நார்மல்னு சொல்றீங்களே டாக்டர் டாக்டர் காசு கொடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க டாக்டர் 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 என்னுடைய இதயத்துக்குள்ள இருந்து டப்பு டப்புனு சவுண்ட் வருது டாக்டர். இது என்ன டப்பு டப்புன்னு அடிக்கும் நடிக்கிறாரு இவரை வீட்டுக்கு கூட்டு போங்க. ஐயோ ஐயோ டேய் போலி டாக்டர் ஓய் பாக்கா ஓய் பாக்கா இவர நம்பாதீங்க வேற நல்ல டாக்டரா கூட்டு வந்து யாரு ஒண்ணு இல்ல சொல்றல எங்க டைம் ஏன் வேஸ்ட் பண்ற நீ வா போலாம். ஐயோ எப்படி இந்த தாத்தா சும்மா நிப்பாட்டுறது. இந்து என்ன போய் சந்தேகப்பட்டியே அது போதும் சீக்கிரம் அது என்ன உடஞ்சு போன கிராம்பல் பட்டி மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்ற மறுபடி கல்யாணம் ஸ்டார்ட் தாலி எடுத்து பாருங்க இடத்துல ஆரம்பி முதல்ல நீ தாலி எடுத்து கூட எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யோ உனக்கு இனிய பிரச்சனை பிரச்சனை எனக்கு இல்ல இந்த பொண்ணுக்கு கிடையாது நமக்கு இவ வேற விஷயம் புரியாம புசுக்கு புசுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டு அம்மா புரியுமா ஏன் வரவும் போறவங்க எல்லாம் என் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்றீங்க முடிதையா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானோ என்ன உனக்கு உண்மை தெரியணும் பாருங்க சார் நல்லா நடந்துட்டு இருக்கிற கல்யாணத்துல நடுவுல பூந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மை தெரிஞ்சாகணும்ங்கிறா என்ன தெரியணும் உனக்கு உண்மை அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போறானே இல்ல சொல்லட்டுமா எந்த நேரத்துல இருந்தாலும் துப்பாக்கியை தூக்கணும் வரவும் போறவங்க கையில துப்பாக்கியோட அலையாப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ரெடி ஸ்டார்ட் பிரச்சனை முடியறதுக்குள்ள நான் ஒரு டீ ஷாப்க்கு வந்துறேன் பாரு அடிச்சனா மண்டை ரெண்டா உடைஞ்சிரு இது என்ன பாரு பிரச்சனை நீ பெருசாக்குற அங்கே உட்காரியா ஏமா நான் எவ்வளவு படாத பாடுபட்டு இந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் நீ இப்படி போலீஸோட வந்து கலாட்டம் பண்றிய இது உனக்கே நல்லா இருக்கா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் யோ சுமாரியா என்ன நீ வா பண்ற பின்ன பேசி விட்ட தானே பேசி விடு என்னங்க என்னை காப்பாத்து வந்த இடத்துல இவர் போலீஸ் கிட்ட மாட்டிட்டாரு எங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்து போலீஸ் தப்பா நினைச்சிருச்சு வேற வழிய இல்லாம என்ன கட்டிக்கலன்னு சொல்லிட்டாரு சரி மாமா கிடைக்கலன்னு சொல்றதுல ஊருக்கு போலனா இவர் என்ன எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு நான் என்னங்க பண்றது அவரும் நல்லவரு இந்த போலீஸும் நல்லவரு இவருக்கும் சேர்த்து என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஜாங்கோ இதுக்கு மேல இது நமக்கு தேவையா நான் முன் வச்ச கலை பின் வைக்க மாட்டேன் நான் வைப்பேன். ஆ!
ஐயோ யானைக்கு அடிச்சிருக்கிற மாதிரி சரிக்கிருக்கே ஐயோ கண்டிப்பா கால் ஒடிஞ்சிருக்கு கை ஒடிஞ்சிருக்கு வா ஆஸ்பத்திரி போலாம் ஐயோ எனக்கு ஒண்ணலையா வா போலாம் அப்படிலாம் சொல்லாத சாவித்ரி தாலி கட்டி முடிக்கிற வரைக்காவது ஏதாவது ஆஸ்பத்திரி பக்கம் ஒதுங்கலாமா எனக்கு ஒண்ணலையா முகூர்த்தம் முடிச்சிடு வா போலாம் மேடம் உங்க ஃப்ரெண்ட் இந்து வந்து சக்தி கல்யாணம் பண்ண போறாரு என்ன சொல்ற உண்மைதான் மேடம் மனவரில போய் பாருங்க ரெண்டு பேரும் ஒராட்டி ஒராட்டி உட்கார்ந்திருக்காங்க ஏற்கனவே ஒரு பொண்ணோட கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப சொத்துக்காக என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை வீணாக்க பாக்காங்களா விட மாட்டேன் இல்ல கல்யாணம் நடக்க விட மாட்டேன் இதனால என்ன போக விடாம தடுத்தியா உன்ன வந்து கவனிச்சுக்கிறேன் இந்த கல்யாணத்தை நீ எப்படி தடுக்கிறேன்னு இப்போ பாக்குறேன் டி நானு எக்ஸ்கியூஸ் மீ கல்யாணத்துல பிரச்சனைகளை பாத்துருக்கேன் கல்யாணமே பிரச்சனையா இருக்கிறத நான் இங்கதான் பாக்குறேன் எக்ஸ்கியூஸ் மீ கல்யாணத்துல நான் ஐயரை பாத்துருக்கிறேன் ஐயரே பிரச்சனையா இருக்கிறத இந்த கல்யாணத்துல தான் பாக்குறேன் டேய் எடுத்தாலிய கூட நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுப்பா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாரு சக்தி ஓடுங்க அவங்க அப்பா இருந்தா நீ லவ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஐயோ அட ரக்கத்தை பாறியா ஐயா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற நீங்க நிச்சயார்த்தம் அன்னைக்கு சண்டை போட்டதற்கே அது பெரிய தப்பு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் ஐயா எப்படியா விட்டு கொடுக்க முடியும் நீ பாறியா 99 வயசு ஆசைப்பட்டு ஒரு குளோம் ஜான் எடுத்து வாயில போட்டாருங்கிறதுக்காக வீட்டு கொல்லப்புறமா கூட்டிட்டு போய் தொடர்ந்து தொடர்ந்து அடிக்கிறாயா இந்த ஆளு கொட்டுட்டு போயிருந்தா என்ன ஆகுறது ஏன் அடிச்சாரு ஏதோ பெரிய சைஸா இருக்கிறாரு ஆள் பாக்குறது கொஞ்சம் வெள்ளையா இருக்காருன்றதுக்காக சீமை பண்ணி கூட்டம்னு இவர் சொல்றதா ஒரு எமோஷன்ல எங்க மாமா சொல்லிட்டாரு அதுக்காக எம்பி வந்து அவர் சட்டையை பிடிக்கிறதா அதே எமோஷன்ல இவர் போய் சட்டையை பிடிச்சிட்டாரு அதுக்காக தார்ட்டி உருண்டு வந்த மாதிரி உருண்டு வந்து எங்க நசுக்கலாமா நீ என்ன வேணாலும் பேசு ஆனா எங்க மாமாவோட பர்சனாலிட்டி மட்டும் பேசாத எங்க ஃபேமிலியிலேயே பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் எங்க ஃபேமிலியிலேயே பொண்ண கொண்டு குடுக்குறீங்களே இது மானமுள்ளவ செய்யற செய்யலா நாங்க அப்படி தாங்க ஆனா பொண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம இதே ஃபேமிலி இதே பொண்ணைய மறுபடியும் எடுத்திருக்கீங்களே இது சோத்துல உப்பு போட்டு திங்காத வெக்கம் கட்ட பிச்சைக்காரன் பண்ற வேலையா நீங்க பிச்சைக்கார ஃபேமிலி தாண்டா ஆனா எங்க மாமா பிச்சை எடுத்தவரு இந்த மாதிரி அவங்க அப்பாவும் கூட சேர்ந்து எடுத்தவரு ஆனா அத நாங்க சொல்லலாம் நீ எப்படா சொல்லலாம் ஆமா பொறுத்தது போது அவங்கள வறுத்தெடுங்க ஆமா நாம வந்து என்ன குறைஞ்சவரா அவன் வறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை கடிச்சு வச்சிருக்க நீங்க எல்லாம் உங்க சண்டையை முடிச்சிட்டு தந்தி அனுப்புங்க நாங்க ஹனிமூன் போறோம்